இந்த கட்டுரை எடுத்ததுக்காக அஞ்சு ஃபோன் பண்ணிவிட்டேன் அன்சுல் மிஷ்ரா மெம்பர் செக்ரட்டரி சிஎம்டி இருக்கு டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் போட்டுவிட்டேன் என்ன சார் பேங்க் கேரண்டி கூட வாங்காமல் எப்படி சார் அவனுக்கு ஆர்டர் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு டைப் பண்ணி போட்டுட்டேன் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுறேன் ஃபோன் எடுக்கல வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்துட்டு கம்முன்னு உட்காந்து எல்லாம் பட்சை அதிகாரியா ஃபார் அ பீரியட் ஆஃப் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இல்லை எனக்கு மற்ற விஷயங்கள் கூட ஒருத்தலை அந்த பதினஞ்சு வருஷம்தான் ஒருத்தது பதினஞ்சு வருஷமே ஊர்த்தது அடுத்து சொல்லப்போகிற ஐட்டங்கள்லாம் எப்படி இருக்கொண்டுருது உங்களுக்கு தெரியாது இப்போது நீங்கள் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் எஸ்சிடிசி பேருந்துகளுக்காக ஒதுக்கி இருக்கும் பஸ் பேவோட எண்ணிக்கை இடங்களின் எண்ணிக்கை நூறு ஏதோ அங்க மருத்துவமனை இருக்கு சரி வாட் எவர் இட் இஸ் நீங்க எந்த மருத்துவமனை பக்கத்துல இருக்க மருத்துவமனை தூரத்துல இருக்க மருத்துவமனை கூட நீங்க கொடுக்குறேன் நீங்க முடிவு பட் ஒரு காம்படிட்டிவ் டெண்டர் வேண்டாமா வணக்கம் சவுக்க மீடியா நண்பர்களே ரொம்ப இணைந்திருப்பது சவுக்க மீடியா சிஓ திரு சங்கர் அவர்கள் அவர்களோடு பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம் மார்கள் சார் வணக்கம் வணக்கம் லியோ சார் சென்னைக்கு நடுவில் வந்து கோயம்பேடு பேருந்து நிலையம் இருக்குது ஆசியாவில் இரண்டாவது முக பேருந்து நிலையம் அது சென்னையில் இருக்கிறதால போக்குவரத்து நெரிசல் அதிகமாக சொல்லி சென்னைக்கு புறநகர் பகுதியில் கிலாம்பாக்கத்தில் அது அடிக்கல் நாட்டன் அதிமுக ஆட்சி காலத்தில் அடி அடிக்கல் நாட்டினாங்க அப்போயே வந்து திறக்கன்னு சொன்னாங்க நிறைய டிலே அதுக்கப்புறம் வந்து திமுக ஆட்சியில் திறக்க போகிறேன்னு சொன்னாங்க பொங்கலுக்கு அப்புறம் திறக்கணும்னு சொன்னாங்க அந்த டேட்லேயே வந்து கன்ஃபார்ம் பண்ணல திமுக அரசு மாறி மாறி வந்தது இப்போ திடீர்னு வந்து டிசம்பர் முப்பதாம் தேதி அதாவது நாளை திறக்க போகிறாங்க ஏன் அந்த பேருந்து நிலையம் திறக்கிறதுல இவ்வளோ அவசரம் காட்டுறாங்க அதுவும் யாருக்கும் தெரியாமல் எப்போயுமே ஒரு கிராண்டாக இருக்கும்ல பேருந்து நிலையம் திறக்க போனால் ஒரு கிராண்ட் கிராண்ட் இருக்கும் உங்களே தெரியும் ஏன்னா எங்கள் ஆட்சியில் வந்து சாதனையை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே வந்து பொருட்பாடிக்குவாங்க ஸோ அந்த மாதிரி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறப்பதற்கு பெருசாக அந்த விழா கோலம் நமக்கு தெரியும்ல அது இல்லை அதே போல் யாருக்கும் வெளியும் தெரியல என்ன காரணம் நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து இந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் வந்த வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு முன்பு பேருந்துகள் பாரிமனியிலிருந்து கிளம்பும் தெரியும்ல பாரிஸ் பாரிஸ் கார்னர் பாரிஸ் கார்னர் பூக்கடன்னு சொல்ல பூக்கடன் சொல்லுவோம்ல அங்கேருந்து தான் வெளியூர் பேருந்துகள் அத்தனையும் கிளம்பும் எல்லா ஊர் பஸ்ஸும் தான் கிளம்பும் கோயம்பேட்டுக்கு முன்னாடி வந்து முன்னாடி அங்கே தான் இருந்துச்சு அதுவும் எந்த இடம் எக்ஸாக்ட்னா இப்போ அந்த இடமே மாறி போச்சு இப்போ அங்கே மெட்ரோ இருக்குது மெட்ரோ இருக்குதுல்ல கார்னர் அந்த கார்னர் இருந்து இப்போ இப்போ மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது ஹைகோர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது அந்த அந்த ஹைகோர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் போய் அந்த ரோடு முட்டும் பர்மாசாமி முட்டும் அந்த முட்டும் போது இடது பக்கம் ஃபுல்லாக பஸ் ஸ்டாண்ட் அவ்வளோ இடம் தான் சின்ன இடங்கள் அங்கே தான் வெளியூர் போகிற அவ்வளோ பஸ்ஸும் நிற்கும் அது என்ன அங்கே இடம் பத்தாததுனால அந்த ஏரியாவை சுற்றி பஸ்ஸுகள் நின்றுட்டு அதற்கு பிறகு தொண்ணூத்தாறு கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் தான் இந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் திட்டமிடப்பட்டது அப்போலாம் கோயம்பேடு கிராமம் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டு பிளான் பண்ணுறாங்க கொத்தால் சாவடி இங்கே கொண்டு வராங்க மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணாங்க அப்புறம் இங்கே இடம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அரசு நிலம் இங்கே ரொம்ப வாட்டமாக பெரிய இடம் இருந்துச்சு அப்போ தான் அந்த பிரிட்ஜும் கட்டினது ஸோ அங்கே இதை கொண்டு வந்தாங்க கொண்டு வந்த பிறகும் பார்த்தீங்கன்னா அதுவும் இப்போது சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்காது இந்த மதுரை மதுரவாயில் பூந்தமல்லியிலலாம் இருக்கவங்களாம் செத்தாங்க பண்டிகை நாள் வந்துச்சு இல்லை தொடக்கத்தில் வந்து அது நல்லா நல்லதாக இருந்துச்சு அரம்பில் நல்லா இருந்துச்சு பேருந்துகள் பேருந்துகள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு இருக்கிறது இத்தனைக்கும் ஆந்திரா போகிற பஸ்லாம் இப்போ கோயம்பேட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன் மாதவரத்துக்கு இங்கே கொண்டு போயிட்டாங்க அதை மீறியும் இங்கே இது இருந்துகிட்டு இதில் என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ பண்டிகை காலங்களில் வெள்ளிக்கிழமெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிட்டிலே ஆரம்பிச்சிடணும் டிராஃபிக் டுவோர்ட்ஸ் கோயம்பேடு நீங்கள் போகும்போது சிட்டிலே கோயம்பேடு இது ஆரம்பிச்சு டிராஃபிக்க ஆரம்பிச்சு அந்த மதுரையில் பைபாஸ் இருக்குல்ல பைபாஸ் வரைக்கும் இன்ச்சி இன்ச்சாக தான் வண்டி நவரும் அப்படி இருந்துக்கிட்டு இருந்துச்சு ஸோ அதன் பிறகு இது பெரிய சிக்கலாக இருக்குது அதாவது இந்த ஆந்திரா பெங்களூர்லாம் போகிற வண்டியிலலாம் பிரித்து விட்டாங்க சவுத்துக்கு உளுந்தூர் உளுந்தூர்பேட்டையை தாண்டி போகக்கூடிய பேருந்துகள் அத்தனையும் கோயம்பேடியிலேருந்து இப்போது கிளம்புகிறது ஆம்னி பேருந்துகளும் ஏராளமாக கிளம்புகிறது ஸோ இதை கேட்ரு பண்ணுறதுக்காக ஒரு பஸ் ஸ்டாண்டு வேணும்னு சொல்லிட்டு தான் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அந்த சவுத்து திண்டிவனம் போகிற பஸ்ஸு தானே திண்டிவனம் போகிற பஸ்ஸை பூரா அங்கேருந்தே கிளம்பி பெருங்கலத்தூர் தாண்டி அங்கேருந்து கிளம்பி கொண்டு போவோம் சிட்டிலேயும் ட்ராஃபிக் ஆகாது அப்படின்றதுக்காக தான் இந்த பேருந்து நிலையம் உருவாக்கப்பட்டது நீங்கள் சொன்னது போல் காலத்தில் இதுக்கு உருவாக்கப்பட்டு பத்தொன்பதில் அடிக்கல் நாட்டப்படுகிறது பத்தொன்பதில் அடிக்கல் நாட்டப்பட்டு ஒர்க் ஆர்டர்லாம் கொடுத்துட்டாங்க அண்டு அதற்கு பிறகு பத்தொன்பதில் அடிக்கல் நாட்டப்பட்ட போது இந்த பேருந்து திறப்பதற்கு அவர்கள் வைத்திருந்த காலம் பதினெட்டு மாதம் எயிட்டீன் மந்த்ஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிக்கணும்னு பார்த்தாங்க அது பல பதினெட்டு மாதங்கள் கடந்து இப்போ தான் திறகுதுக்கு அது விடிவு காலம் வந்திருக்குள்ள ஸோ கா அது கன்ஸ்ட்ரக்ஷன் டிலே 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 டிலேன்ட்டு இருந்துச்சு அதற்கு பிறகு வந்து எப்போ மழை பெஞ்சாலும் கிளாம்பாக்கத்தில் தண்ணி தான் எடுத்து போடுவாங்க மீடியாவில் பார்த்துருக்கீங்களா ஆமாம் புதிய பேருந்து நிலையம் கிளாம்பாகம் பேருந்து நிலையத்தில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி என்ன பஸ்லாம் நீச்சல் அடிச்சுன்னு போகிறதெல்லாம் ஃபுட்டேஜ் வாங்க இப்போ பெய்த மழையுமே நின்று அப்படி தான் நினச்சி ஸோ இது எப்போது திறப்பார்கள் விட இது ஒர்க்லாம் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு எப்போது திறப்பார்கள் போது பொங்கல் முடிந்து அப்படின்றது தான் முதலில் செய்தி வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜனவரி மந்த் எண்டு பொங்கல் முடிந்து அப்படின்னு செய்தி வந்துச்சு நானே யோசித்தேன் சீக்கிரமாக திறந்தாங்கன்னா பொங்கல் பஸ்ஸை தூக்கி அங்கே தான் இங்கே கூட்டம் குறையும் ஏன்னா பொங்கலுக்கு ஏகப்பட்ட பேர் வெளியூருக்கு போவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் பார்த்தா டக்குன்னு முப்பது டிசம்பர் வந்து நினைச்சது அவங்க காதில் கேட்டுருச்சு போல என்னன்னு தெரியல முப்பது டிசம்பர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க முப்பது டிசம்பரை திறக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோச்சிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த டேட்டு முடிவு பண்ணுறதுல இருந்த தான் எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு இங்கே பாருங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டு இந்த கோயம்புடி பஸ் ஸ்டாண்ட் சொன்னேன்ல அது கட்டுனது பூரா கருணாநிதி திறந்து வச்சது ஜெயலலிதா கட்டி முடித்த பிறகு ஆட்சிக்கு வந்தவுடன் செல்வி ஜெயலலிதா அவர்கள் திறந்து வைத்தார் ஸோ இதை திறக்கிற டேட் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபிப்ரவரி ஃபஸ்ட் வீக்குன்ட்டு நீங்கள் அந்த ஃபிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் டேட்டு மட்டும் நல்ல நல்லா பார்த்துட்டு முன்ன ஒன்று இருக்குமே அப்படி இவ்வளோ அட்வான்ஸ் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டி இல்லை தள்ளி போகிறதுக்கும் பாசிபிலிட்டி இல்லை அட்வான்ஸ் ஆனாலும் ஒர்க்கு முடியாமல் இருக்கும் தள்ளி போனாலும் ஒர்க்கு சுத்தமாக முடியல எப்போ முடிய போகுதுன்னு தெரில என்ற சந்தேகங்கள் எழுவும் திடீர் என்று ஆல் ஆஃப் அ சடன் முப்பது டிசம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே ஒர்க்கு அங்கே இன்னும் முடியலையே என்ன நடக்குதுன்னு யோசிச்சுட்ருக்கு பிறகுதான் பார்த்தால் இதில் ஏகப்பட்ட ஊழல் இருக்கிறது இந்த ஊழலை மூடி மறைப்பதற்காக தான் அவசர அவசரமாக திறப்பு விழா நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இது ஏன் முப்பது வந்து திறக்கிறாங்க என்று நான் யோசித்து கொண்டிருக்கும்போது சோர்சஸ் நம்ம தேடி வருகிறார்கள் அரசாங்கத்திடமும் அதிகாரிகளிடமும் ஏன் நீதிமன்றங்களில் கூட கிடைக்காத நியாயம் சவுக்கு மீடியாவில் கிடைக்கும் என்று நம்மை தேடி வந்து சில தகவல்களையும் ஆவணங்களையும் நம்மிடம் அளித்தார்கள் என்ன விஷயம் அப்படின்ட்டு பார்க்க போனால் இந்த பஸ் ஸ்டாண்டு கட்டிட்டோம் இன்னைக்கு நிர்வாகமே மாறி போச்சுன்றது உங்களுக்கு தெரியும் ஒரு காலத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஆயாலேருந்து டீன் வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருப்பாங்க போக போக கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச நைன்ட்டீஸ்லேயே ஆரம்பிச்சிட்டாங்க இதை கிளாஸ் ஃபோர்பூராக அவுட் சோர்ஸ் பண்ணுறது புரியுதுங்களா இப்போ ஒரு ஸ்வீப்பர்னு ஒரு துப்புரவு பணியாளர் ஒருவரோ எட்டாயிரரூவா சம்பளத்துக்கு எடுக்கிறோன்னா பத்து வருஷம் கழித்து அவருக்கு இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்கணும் பத்து வருஷம் சர்வீஸ் போட்ட ஸ்வீப்பர் சூப்பர்வைஸ் வந்து ஏன்ப்பா இதை பெருகலாம் கேட்டால் பெருகலாம் சார் போ சார்னு கேட்டால் ஏய் என்னப்பா வேலை செய்ய மாட்டேன் ஒன்று சஸ்பெண்ட் பண்ண போகிறேன்னு சொன்னேன்னா சங்கத்தை கூட்டினு வருவா பேசுறியா தலைவர்கிட்ட பேசுறியா அப்படின்னு இது ப்ராக்டிகல் டிஃபிகல்ட்டு இதுக்குள்ளே இருக்க சரி நியாய தர்மத்துக்குள்ளே நான் போக விரும்புவேன் அரசு துறைகள் எல்லா துறையிலையும் இருக்குது சார் பெரும்பாலும் துறையில் ஓ இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் கிளாஸ் ஃபோர்ன்றதே கிடையாது அவுட் சோர்ஸ் மாட்டாங்க அதுக்கு முன்னாடிலாம் ஒரு காலத்தில் எப்படி இருக்குன்னா இந்த அரசு அதிகாரிகள் இந்த டேபிள்லேருந்து ஃபைலை தூக்கி அந்த டேபிள் இவங்களாம் வைக்க மாட்டாங்க கைட்டு போட்டு முடிச்சுட்டு இவரு இங்கே வச்சுருவாரு அங்கேருந்து தூக்கி போய் பக்கத்தில் வைக்கிறதுக்கு ஒரு ஓயா அவருக்கு ஒரு சம்பளம் இப்படி இருந்து கொண்டிருக்கும் ஸோ இதெல்லாம் பூரா அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க அண்டு இது போக ஆஃப் லேட் வரக்கூடிய எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பிரைவேட் கம்பெனிஸ் இது ரொம்ப காலமாகவே உண்டு அதாவது டிசிஎஸ்சு டிசிஎஸ் வந்து சென்னையில் ஒரு ஆஃபீஸ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இடமோ பில்டிங்கோ எதுவுமே அவங்களுக்கு இருக்காது நீங்கள் இப்போ வந்து ஒரு சாய்ட்டி பார்க்குன்னு நீங்கள் கட்டி வச்சிங்கன்னா அவன் எனக்கு இதில் நாலு ஃப்ளோர் வேணும்னு வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம் அந்த மெயின்டெனன்ஸ் கெயின்டெனன்ஸு இந்த பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் கேப் அனுப்புகிறாங்களா அந்த கேப் கூட அவங்களுக்கு சொந்தமானது கிடையாது தெரியல ஒரு ஏஜென்சி கொடுத்துருவாங்க ஏப்பா எனக்கு வருஷத்துக்கு பத்து வண்டி வேணும்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க ஸோ இது பெரும்பாலும் இதெல்லாம் அவுட்ஸோஸ் பண்ணப்படுத்திருக்கு இந்த கோ இந்த புதிய பேருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கும் நிலையமும் மொத்தமாக இதன் பராமரிப்பை ஒரு ஏஜென்சிக்கு கொடுக்கறதுன்னு சொல்லிவிட்டு அரசாங்கம் முடிவு எடுத்திருக்கிறது இல்லை இப்போது இந்த மாதிரி டெண்டர் விட்டுறாங்கன்னா ஒரு கவர்மெண்ட் இடத்துக்கு இது பண்ணுவாங்க டெண்டர் விடுவாங்க அதில் நாலஞ்சு கம்பெனிகள் பங்கே இருக்கும் அதில் வந்து யார் வந்து அதிகமாக கோட் கூட அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க ஃபேர் இனஃப் இதான் அதாங்க அவங்க இதான் நாம ஆமாம் இதான் அரசு விதி ஸோ அதே போல் இந்த கிளாம்பாக்கத்துக்கான டெண்டர் என்னன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை சிஎம்டி கட்டுத்தது பேருந்து நிலையத்தை கட்டி அப்படியே கொடுத்துரும் கவர்மெண்ட் மொத்த பஸ் ஸ்டாண்டுக்கும் சேர்த்து ஏலம் சரி புரியுதா மொத்த பஸ் ஸ்டாண்டு அந்த பஸ் ஸ்டாண்ட் ரோட்டில் உள்ள காலை வைக்கிறீங்களா வைக்கிறதுலேருந்து முழுக்க இருக்கிறது எல்லாத்துக்கும் சேர்த்து ஏலம் ஸோ அந்த பஸ் ஸ்டாண்டு உள்ளே நுழையிறதுலேருந்து உள்ள டீ கடை காப்பி கடை தண்ணி கடை ஏடிஎம்மு டாய்லெட்டு பார்க்கிங் பார்க்கிங் அப்புறம் அவங்க வந்து தங்கிறது இடம் டார்மிட்ரிஸ் சொல்லுவாங்க டார்மெட்ரிஸு ஹீட்டரிஸு ஹோட்டல்ஸு அண்டு சிறு மருத்துவமனை இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு டெண்டர் விட்றாங்க அந்த டெண்டருக்கு பேர் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆப்ரேஷன் அண்ட் மெயின் மெயின்டனன்ஸ் ரெண்டும் இதுக்கு ஒரு டெண்டர் விடுறாங்க அப் செப்டம்பர் மாதம் இந்த டெண்டர் விடப்படுகிறது அக்டோபர் மாதம் ஃபைனல் இது அக்டோபரில் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கணும் இந்த டெண்டரில் யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணல என்ன காரணம்னு பார்த்தா இந்த டெண்டர் வெளியிடப்படுகையில் இந்த டெண்டரில் வெற்றி பெறும் நிறுவனம் எவ்வளவு செலவு செய்ய வேண்டும் எவ்வளவு

பண்ணுறேங்க அப்படின்னு வருவாங்க இந்த டெண்டர் விடப்படும்போது இது போன்ற தெளிவு எதுவுமே இல்லை அதாவது இவங்க எவ்வளோ கவர்மெண்ட்டுக்கு கட்டணுன்றது வரையறை செய்யப்படவில்லை உங்களுக்கு எவ்வளோ வருமானம்ன்றது தெளிவில்லாமல் இருக்கிறது இது போக இந்த பஸ் ஸ்டாண்ட் எப்போ திறக்குதுன்றது பல பேருக்கு சந்தைமா இருந்துச்சு இதனால யாருமே வரல யாருமே வரவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் இல்லையோ ஒரு டெண்டர் விட்டுறீங்க ஒரே ஒருத்தன் வரான் ஒரே ஒரு குருக்கள் வந்து டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணால் என்ன பண்ணணும் கவர்மெண்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் வேணுமா நோட்டி டென்டர் ரத்து பண்ணிட்டு புது டெண்டர் விடணும் டெண்டர் இல்லைனா இன்னும் தெளிவுப்படுத்தி டெண்டர் விட வேண்டும் அப்படி இல்லைன்னா ஒரு அரசு ஒரு கட்டண நிர்ணயம் செய்திருக்கும்ல அதை கொஞ்சம் குறைக்கணும் குறைக்க தானே மற்ற யாரும் கேட்கலையா சார் இப்போ சேஎம்டியே தான் வந்து யாரும் வரல மற்ற யாரும் வந்து இப்போ யாரும் பிட் பண்ணுறது கேட்கலையா சார் இது வந்து ஆக்சுவலாக என்ன நோட்டிஃபிகேஷன் கொஞ்சம் குழப்பமா இருக்குது வேறு யாரும் ஒரு ஒரு இவ்வளோ பெரிய ஒரு டெண்டர் ப்ராசஸில் நீங்கள் போயிட்டு என்ன சார் டீட்டெயிலே இதில் இல்லை அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் இருக்கு பொறுப்பாக பதில் சொல்லுவாங்க அப்படி தானே இந்த கட்டுரை எடுத்துறதுக்காக அஞ்சு ஃபோன் பண்ணிவிட்டேன் அன்சுல் மிஷ்ரா மெம்பர் செக்ரட்டரி சிஎம்டிவுக்கு டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் போட்டுவிட்டேன் என்ன சார் பேங்க் கேரண்டி கூட வாங்காமல் எப்படி சார் அவனுக்கு ஆர்டர் கொடுக்குறீங்கன்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணி போட்டுவிட்டேன் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுறேன் அவர் ஃபோன் எடுக்கல வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்துட்டு கம்முன்னு உட்காந்துருக்கார் எல்லாம் பட்சை அதிகாரியா ஒரு ஜேர்னலிஸ்ட்டு கேட்குறாங்க ஆமாம் இல்லை உண்மைங்க இல்லைங்க இவ்வளோ தாங்க பல் சொல்ல வேண்டியது தானே ஃபோனை கூட எடுக்கிறதில்ல இப்படிப்பட்ட அதிகாரிகிட்ட நீ போய் சார் டெண்டரில் குழப்பமாக இருக்குன்னு கேட்டனா கொஞ்சம் இருங்க நான் புது டெண்டர் போட்டு தரேன்னு கொடுத்துருவாங்க ஆ யார்கிட்டையும் தெளிவில்லை ஃபஸ்ட்டு அது முடிஞ்சிச்சா அது முடிஞ்ச உடனே இந்த டெண்டர் என்ன செஞ்சது யாருக்கும் தெரியல மறந்துட்டாங்க எல்லாம் யாருக்கு இந்த டெண்டர் போச்சுன்றதும் தெரியாது மூன்று நாட்களுக்கு முன்னால் கரெக்டாக மூன்று நாட்களுக்கு முன்னால் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு செய்தி வருது ஏன்னு ஒரு பூனாவை சேர்ந்த பிவிஜி என்ற நிறுவனம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் பராமரிப்பு மற்றும் ரன்னிங் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஆப்ரேஷனுக்கான டெண்டரை அந்த நிறுவனம் எடுத்துருக்கிறதுன்ட்டு நியூஸு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த பிறகு தான் எல்லோரும் முடிச்சுக்கிறான் ஏய் என்னப்பா நம்ம யாருமே போடலை பூனால் ஒரு கம்பெனிக்கு இது குத்துக்குறாங்க இது என்ன கணக்கு என்று அவர்கள் விசாரிக்கும்போது தான் பார்த்தால் அந்த பிவிஜி நிறுவனமா பிவிஜி பிவிஜி கொள்ளை லாபம் வழங்கக்கூடிய அளவுக்கு டெண்டர் பிவிஜி நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லை சார் தமிழ்நாட்டில் வந்து இத்தனை நிறுவனங்கள் இருக்கு தாண்டி வந்து மும் புனேவில் இருக்கிற ஒரு நிறுவனத்துக்கு நான் அதெல்லாம் தப்பு சொல்ல மாட்டேன் லியோ இப்போ மெட்ரோவுக்கு ஒர்க் நடந்துட்டுருக்கு பார்த்துட்ருப்பீங்க ஆமாம் இந்த மெட்ரோ ஒர்க்குக்காக தமிழகத்தை சேர்ந்த நிறுவனங்கள் வரணும்னா ஒரு நிறுவனம் கூட தரது ஆமாம் ஃபுல்லாக எல்என்டி தான் பண்ணுறாங்க எல்என்டி பெரிய பெரிய நிறுவனங்கள் தான் வரும் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டு நாற்பத்தி ஏக்கரா ஆறு லட்சம் சதுரடியில் கட்டப்புரிய பஸ் ஸ்டாண்டு நீங்கள் அந்த ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஸ்கில் வேணும் புரியுதுங்களா பெரியா இன்னொன்னு இல்லையோ எடுத்தவொடனே முதலாண்டே உங்களுக்கு லாபமும் வந்துடாது நீங்கள் செலவு தான் பண்ணிட்டு இருக்கணும் போக போக தான் லாபத்தை எடுக்க முடியும் அதான் இந்த பிஸ்னஸோட நாம அண்டு இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த டெண்டர் பதினஞ்சு வருஷத்துக்கு நார்மலாக ஒரு வருஷத்துக்கு போடுவாங்க ரெண்டு வருஷம் வருஷம் போடுவாங்க அஞ்சு வருஷம் போடுவாங்க ஏன் பதினஞ்சு வருஷம் சார் அவ்வளோ லென்த்தியாக போட்டு வச்சிருக்காங்க பதினஞ்சு வருஷத்துக்கும் சேர்த்து அட்வான்ஸ் ஆமாம் வாங்கலாம்ல என்ன பார்ப்பஸ் நீ இங்கே இருபத்தாறுல உங்க ஆட்சி முடியுதுன்னா மூணு வருஷத்துக்குன்னா மூணு வருஷத்துக்கு எவ்வளோ கொடுப்பான் லஞ்சம் இந்த சார் வருஷத்துக்கு உள்ளன்ட்டு முப்பது ரூபா கொடுப்பான் ம் பதினஞ்சு வருஷம்னா நூற்றம்பது ரூபா கிடைக்குமா அதிமுக வந்து விட்டுருவாங்களா ஆ அப்படி பார்க்கணும்ல அதப்பா என்னப்பா அவங்களுக்கு மட்டும் கொடுத்தேன் அது அவங்க ஆச்சு எங்காச்சுன்னு வந்து கேட்க மாட்டாங்களா இந்த கவர்மெண்ட்டில் அப்படி கேட்டு தானே வாங்கினாங்க இன்னொன்று இந்த கன்ஸ்ட்ரக்ஷனே வந்து போன கவர்மெண்ட்டில் கொடுத்த டெண்டர் தானே இப்போ இப்போ நடத்துகிற அந்த டெண்டர் கிட்ட இப்போ உங்கள் காசு வாங்காமல் மாதிரி நினைக்கிறீங்களா எப்படி வாங்க வாங்குகிறதையும் சொல்கிறேன் அவன் கேட்டாங்கன்னா சொல்லுவான் சார் ஏடிஎமே கவர்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு துட்டு கொடுத்தேன் டெண்டர் வாங்கினேன் நான் இருக்கேன் அப்படின்னு வாங்க உனக்கு எதுக்கு சார் கொடுக்கணும்னு கேட்பான்ல ஆமாம் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுமா வேணாமான்னு கேட்பாங்க அதிமுக ஆட்சியில் லஞ்சம் கொடுத்து பெற்ற டெண்டர்களுக்கு புதிய அரசு வந்த உடனே ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே எல்லா டிப்பார்ட்மெண்ட்டில் காசு கேட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா யாப்பா இருக்கா கேள்விப்பட்டேன் நீங்களே பேசிருக்கீங்க நான் பேசியிருக்கேன் கேள்வி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வாங்கினாங்க என்ன கடன் அவன்கிட்ட கொடுத்தது பற்றி என்கிட்ட பேசாத நாங்கள் வந்திருக்கோம் இல்லை சார் காசு இல்லைனா பில்லு வராது உனக்கு அஞ்சு கோடி ரூபா வர வேண்டியது இருக்குது பத்து பைசா வராது போன்னு சொன்னால் யாரும் விடுவா அது மட்டும் இல்லாமல் ஐயோ இப்போ தான் வந்திருக்காங்க இன்னும் அஞ்சு வருஷம் இவங்க கூட குடும்பம் நாட்டுன்னு காசை கொடுத்துருவாங்க இது மாதிரி எடைஞ்சா ஆட்சியிலையும் வாங்குவாங்க பட் இவங்க நம்ம பதினஞ்சு வருஷத்துக்கு போட்டு ஒன்றும் பிரச்சனை இருக்காது இப்போது கொடுக்கும்போது என்ன சொல்லுவோம் ஆடுற அடுத்த பதினஞ்சு வருஷத்துக்கு தளபதி ஆட்சி தான் பதினஞ்சு மாதம் தாங்குதான்னு தெரில ஆனால் பேசும்போது அப்படி தானே பேசணும்னே பதினஞ்சு வருஷத்துக்கு தம்மா ஆட்சி தான் அடுத்த சின்னவர் இருக்கார் அதுக்கப்புறம் அவரோட சின்னவர் இருக்கார் இன்னொருத்தர் ஃபுட்பால் விளாண்டுங்கிறாரு வந்து இளைஞரை நீ வந்துட்டு அப்படியே சிஎம் ஆயிட்டார் அதனால் நம்ம ஆட்சி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தானே வாங்குவாங்க ஸோ இந்த மாதிரி கொடுக்குறாங்க ஸோ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இந்த செய்தி வந்ததும் தான் விஷயம் வெளியே கசிய ஆரம்பிக்கிறது அண்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இந்த செய்தி பிவிஜின்ற நிறுவனத்துக்கு இந்த டெண்டர் கொடுக்கப்பட்டிருக்குது என் என்ற பிறகு தான் பிவிஜி நிறுவனத்திற்கு எவ்வளவு கொள்ளை லாபத்தை இந்த அரசு அளித்திருக்கிறதுன்ற விஷயம் வெளியில் கசிய ஆரம்பிக்கிறது ஸோ அங்கே ஒரு நாமம் இருக்குல்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் தெளிவாக வந்து எவ்வளோ கட்டணும் எவ்வளோ டெபாசிட் பண்ணணும் உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு வந்து இவ்வளோ வருமானம் வரணும் ஒரு விஷயம் சொல்லுவாங்கள்ல ஸோ அது வந்து பிவிஜி நிறுவனத்துக்கு தெரிவித்தாங்களா சிஎம்டிஏவில் பிவிஜி நிறுவனத்திற்கு இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று சிஎம்டிஏவின் கன்ஸ்ட்ரக்ஷன் விங்கின் கண்காணிப்பு பொறியாளர் கடிதம் எழுதுகிறார் கடிதம்னா எல்ஓஏ லெட்டர் ஆஃப் அவார்ட் உங்களுக்கு இது கொடுக்க இந்த கான்ட்ராக்ட் உங்களுக்கு கொடுக்கிறோம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மாதிரி கரெக்ட் ஸோ அதில் எடுத்த உடனே அந்த எஸ்சி வந்து லெட்டரில் என்ன சொல்கிறார்னா சிஎம்டிஏ இஸ் ப்ளீஸ் டு அக்செப்ட் யுவர் பிட் பர்சன் டு விச் சிஎம்டிஏ ஹேஸ் இஷ்யூட் திஸ் லெட்டர் ஆஃப் அவார்ட் ஃபார் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் நியூ பஸ் டெர்மினல் அட் கிலாம்பாக்கம் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் ஆன் பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் மோட் இது தெரியல பிபிபி மோட் தெரியல தெரிஞ்சு ரோடு இருக்கேன் டோல் இருக்கே அதெல்லாம் பிபிபி மாடல் அந்த மாதிரி தான் எதுவும் ஃபார் அ பீரியட் ஆஃப் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இல்லை எனக்கு மற்ற விஷயங்கள் கூட ஒருத்தலை அந்த பதினஞ்சு வருஷம்தான் ஒருத்தது பதினஞ்சு வருஷமே ஒருத்ததே அடுத்து சொல்ல போகிற ஐட்டங்கள்லாம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியாது சரியா சொல்கிறேன் ஃபார் அ பீரியட் ஆஃப் ஃபிஃப்டீன் இயர்ஸ் வித் ஆனுவல் கன்செஷன் ஃபீ ஆஃப் ருபீஸ் டூ க்ரோர் ஃபார்ட்டி லேக்ஸ் டூ குரோர் ஃபார்ட்டி லேக்ஸ் அது ஃபிஃப்டீன் இயர்ஸுக்கு ம் அது பீரியட்லாம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அது ஃபியூச்சரில் கூட இன்க்ரீஸ் பண்ணுவாங்க பட் ரெண்டு கோடியே நாற்பது லட்சம் நீங்கள் இதில் இன்க்ரீஸ் பற்றி எதுவும் போடல அதனால அஞ்சு வருஷத்துக்கு ரெண்டு கோடி நாற்பது லட்சம் தான் இருக்கும் அண்ட் ஃபார் பீரியட் ஆஃப் இயர்ஸ் தேனல் கன்செஷன் ஃபீ ஆஃப் டூ கரோட் ஃபார்ட்டி லேக்ஸ் ஆஸ் பர் தி ரெஃபரன்ஸ் சைடட் ஃபோர்த் ரெஃபரன்ஸ் ஃபோர் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களோட ஃபினான்ஷியல் பிட்டு நாங்கள் எவ்வளோ கட்டுவோம் அப்படின்றதுக்கான பிட்டு அதில் இவங்க சொல்லியிருப்பாங்க ப்ராபபிளி ரெண்டு கோடியே நாற்பது லட்சம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க ஸோ நீங்கள் பார்வையில் கண்ட உங்களது கடிதத்தில் கூறியுள்ளபடி நாங்கள் உங்களுக்கு இந்த ஆப்ரேஷனல் மெயின்டெனன்ஸ் டெண்டரை அவார்டு பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு புதிய செய்தி அப்படின்ட்டு இவங்க கடிதம் தேதி வந்து இருபது பத்து சரியா இப்போ வாங்கிட்டு இதில் ரெஃபரன்ஸ் ஃபோர் என்னன்றதை படிங்க அப்புறம் லெட்டர் டேட்டை படிங்க ரெஃபரன்ஸ் ஃபோர் என்ன அப்படியே படிக்கும் ஒரு ஃபினான்ஸ் ரெபிட் ஃபினான்ஷியல் பிட் சப்மிட்டட் ஆன் நைன் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ சாரி நைன் லெவனில் நீங்கள் சப்மிட் பண்ண பிட்டை பேஸ் பண்ணி நாங்கள் இந்த லெட்டரை உங்களுக்கு கொடுக்குறோம் இந்த லெட்டர் கொடுக்குற டேட் என்ன

அதுக்கு மேலே எவ்வளோ வந்தாலும் உங்கள் சாம்தியம் ஃபஸ்ட்டு காப்பி பேசிஸ் ஃபஸ்ட் காப்பி பேசி ஃபர்ஸ்ட் காப்பி பேசி அது போக இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்டும் மூணு கோடி ரூபா உங்களுக்கு கொடுத்தேன்னா மூணு கோடி ரூபா நான் உங்கள்கிட்ட கொடுத்துருவேன் நீங்கள் ஒன்றரை கோடிக்கு பணத்தை எடுத்து எடுத்துட்டு நீங்கள் மீதி ஒன்றரை கோடி நீங்கள் லாபமாக வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் சாமர்த்தியம் இல்லை ரெண்டு கோடியை தொண்ணூறு லட்சத்துக்கு பணம் எடுத்துகிட்டு வெறும் பத்து லட்சம் ரூபா சம்பாரிச்சு அது உங்களோட சாமர்த்தியம் இது போல தான் இது கொடுக்குறாங்க இது திஸ் இஸ் அன் யூனிவர்சல் நான் அக்செப்ட் இப்போது இந்த பிவிஜி நிறுவனத்துக்கு ரெண்டு கோடியை நாற்பது இந்த ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸில் வருஷத்துக்கு ரெண்டு கோடி நாற்பது லட்சம் சிஎம்டி கட்டினது போக லாபம் வருமா கண்டிப்பாக வரும் சார் ஏன் எப்படி சொல்கிறீங்க ரெண்டு கோடி நாற்பது லட்ச ரூபாயா ரெண்டு கோடி நாற்பது லட்ச சார் ஒன் இயர் அத்தனை பஸ் வந்து நிற்கிது இல்லை இந்த பஸ்ஸுக்கான ஃபேர் கொடுக்கணும் அதுக்கப்புறம் இது ஹோட்டல் இருக்குது பார்க்கிங்கில் உங்களுக்கு வருமானம் வரேன் சார் வண்டியை விட்டு போய்டுவாங்க ஒரு வாரத்துக்கு லீவுக்கு போகிறவங்களாம் ஸோ அதெல்லாம் வந்து ஒன் வீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபேர்ன்னு சொல்லிட்டு அவங்க கணக்கு கொண்டு அந்த ஃபேரே வந்து ஒன் வீக்கு பத்து நாள் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி கரெக்டாக தான் பேசுகிறேன் ரைட்டு என்னென்ன ரெஸ்ட் ரூம் இருக்கு கடை வாடகை இருக்குது ஹோட்டல் வாடகை இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது சரி என்னென்ன வகையில் இந்த பிவிஜி நிறுவனத்திற்கு இந்த பேருந்து நிலையத்தால் வருமானம் வரும்ன்றத சொல்லிடுறேன் இந்த பிவிஜி நிறுவனம் அவங்க தான் மொத்தமாக எடுத்துட்டாங்கள அவங்க அரசு பேருந்துகளிடமிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பேருந்து நிறுத்துறதுக்காக இருபத்தஞ்சு ரூபா வாங்கிக்கலாம் அரசு கோயம்பேட்லேயும் பே இருக்கா சார் ஆம்னி பஸ்ஸுக்கு ஒரு நாளைக்கு நூற்றம்பது ரூபா ஓகே அண்டு கவர்மெண்ட்டு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி நூறு அரசு பஸ்ஸு வரும்னு சொல்லிவிட்டு உத்தரவாதம் அளிக்குது ஆயிரத்தி ஐநூறு வரும் நூறு ஆயிரத்தி நூறு இன்கேஸ் ஆயிரத்தி நூறு பஸ்ஸு வரல ஐநூறு பஸ்ஸு தான் வந்துச்சுன்னா இந்த வருஷத்துக்கு கட்டுறாறுல ரெண்டு கோடி நாற்பது லட்சம் அதில் ஒரு கழிச்சிக்கலாம் அந்த அமௌண்ட்டை ஓ அரசு பஸ்ஸு நான் உங்களை நம்பி எடுக்கிறேன் ஆயிரத்தி ஐநூறு பஸ்ஸு வரும்போது நாளைக்கு நீங்கள் சொல்கிறீங்க ஐநூறு பஸ் வந்துச்சுன்னா நான் நஷ்டமாக வேணால் ஆமாம் அப்போ நீங்கள் சார் ஐநூறு பஸ் தான் சார் ரெண்டு நாளைக்கு வந்து ஐநூறு ஐநூறு பஸ் தான் சார் வந்து ஆயிரம் பஸ்ஸு ஷார்ட் ஆகி சொன்னால் அந்த ஆயிரம் பஸ் கட்ட வேண்டிய இருபத்தஞ்சு ரூபாய் நீங்கள் நீங்கள் கழிச்சிட்டு மீடியம் கட்டணமாக இது ஒரு வகை ஆம்னி பஸ்ஸுக்கு இதே போல் நூற்றி ஐந்து நிறுத்த பேருந்து நிறுத்த வசதிகள் இருக்குது அதுக்கு ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் கோயம்பேட்டில் அந்த வசதி இல்லை இல்லை ஆம்னி அது தனி பஸ் ஸ்டாண்டே தனி பஸ் ஸ்டாண்ட் ஆக்கிட்டாங்க இதில் ஒரே பஸ் ஸ்டாண்டு பே ஒதுக்கியிருக்காங்க

கடை, கடை 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 அது இப்போ சின்னதும் பெருசுமா ஓகே சார் உங்களுக்கு ரெண்டும் இவர்கள் வெளியிட வாடகை ஒரு சதுரடிக்கு ஐநூறு ஒரு சதுரடிக்கு ஐநூறு ஒரு சதுரடிக்கு ஐநூறு ரூபாய் நாற்பத்தி அஞ்சாயிரத்தி தொண்ணூறு சதுர அடி இன்டூ ஐநூறு இன்டூ பன்னெண்டு கரெக்டா கரெக்ட் அப்படி ஒர்க் அவுட் பண்ணோன்னா ஒரு வருடத்திற்கு பிவிஜி நிறுவனத்திற்கு இருபத்தேழு புள்ளி நாற்பத்தேழு கோடி வருமானம் வரும் ஆல்மோஸ்ட் ஒரு முப்பது கோடி ரவுண்ட் பண்ணால் ஒரு முப்பது கோடி ஒரு வருஷத்துக்கு ஆனால் அவங்க ரெண்டு கோடி தான் சரி இல்லையா முடிக்கல நான் இன்னும் ஏன் அவசரப்படுறேன் சரி இன்னும் இருக்குது பேசுங்கள் பேசுங்க இது போக டார்மெட்ரிஸ் சொன்னேன்ல தங்குமே தங்குறதுக்கு டார்மெட்ரிஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சதுரடி இருக்குது ஓகேவா இதுலேருந்து வருஷத்துக்கு சுமாராக வச்சாலும் ரெண்டு கோடி ரூபாய் டார்மீட்டர்லேருந்து இது போக இப்போ நீங்கள் சொன்ன பார்க்கிங் பார்க்கிங் டூ வீலர் அண்டு ஃபோர் வீலர் பார்க்கிங் ஸ்பேஸ் மட்டும் ஒரு கோடியாக அறுபத் ஒரு லட்சத்தி அறுபத்தேழாயிரத்தி அறநூற்றி எண்பது சதுரடி பார்க்கிங் டூ வீலர் அண்ட் ஃபோர் வீலர் இதில் வந்து வருஷத்துக்கு ஆறு கோடி ரூபாய் வ வரும்னு சொல்லி பார்க்கிங் பார்க்கிங் மட்டும் ஏன்னா பெரிய பார்க்கிங் இது இது போக ஒரு வருடம் அதில் அங்கே இருக்க ஸ்பேசஸில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதையும் பி எடுத்துக்கலாம் பிவிஜி எடுத்துக்கலாம் அதை அட்வா அதுலேயும் அதிக வருமானம் சார் பத்து கோடி வருஷத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் இது ரஃப் எஸ்டிமேட் அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் பத்து கோடி தாராளமாக வரும் தாராளமாக வரும் கோயம்புலாம் பெரிய ஹோர்டிங் எவ்வளோ காசு கொடுப்பாங்க இதில் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அரசாங்கம் இதில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பேஸில் பத்து பர்சன்ட் எடுத்துக்கும் அது ஃபேர் கவர்மெண்ட் அவங்களோட ஸ்கீம்ஸ் எல்லாம் பஸ் ஸ்டாண்டில் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் இவங்க போய் கெஞ்சிட்டு முடியுமா அதனால் பத்து பர்சன்ட் ஸ்பேஸ் ஆஃப் தி அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எங்களுக்குன்றாங்க அது போக அது போகவும் பத்து கோடி வருஷத்துக்கு சாதாரணமாகும் இது எல்லாத்தையும் இப்போ நான் சொன்ன அமௌண்ட் எல்லாம் டோட்டல் பண்ணால் நாற்பத்தெட்டு புள்ளி அறுபது கோடி ஒரு வருடத்திற்கு பிவிஜிக்கு வருமானம் மினிமம் மினிமம் இது போக த கண்டிஷன் அந்த அவங்களுக்கு கொடுத்துருக்க எல்லோ இருக்குது த கன்செஷ்னர் ஷேல் பி ஃப்ரீ டு

மறுசீரமைப்பு செய்து கொள்ளலாம் விலவை சரிச்சு பத்து பர்சன்ட் கூட்டி கொடுங்க இப்போ வாடகைக்கலாம் கேட்குறாங்களே அது மாதிரி அவங்களே வாங்கிக்கலாம் ஆனால் ரெண்டு கோடியே நாற்பது லட்சத்தை கூட்டணுமா குறைக்கணுமான எங்கே இதில் இல்லை இந்த விலையை கூட்டுறதுக்கு ஒரு கமிட்டி ஒன்று வைக்கிறாங்க அதெல்லாம் ஃபார்மாலிட்டி உங்களுக்கு தெரியும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் போட்டு ஒரு ஃபார்மாலிட்டி ஸோ இப்போ ரஃபாக நம்ம அந்த விலை ஏறுறது அதெல்லாம் விட்டுடலாம் நாற்பத்தெட்டு புள்ளி அறுபது கோடி வருமானம் இல்லையா நாற்பத்தெட்டு புள்ளி அறுபது கோடி நாற்பத்தெட்டு புள்ளி அறுபது கோடி வருமானம் வரக்கூடிய பிவிஜி நிறுவனத்திற்கு நிறுவனம் வருடத்தில் அரசுக்கு வருடம் செலுத்த வேண்டிய செலுத்த போகும் தொகை ரெண்டு கோடியே நாற்பது லட்சம் இதுல இந்த நாற்பத்தெட்டு புள்ளி அறுபது கோடியும் பிவிஜி நிறுவனத்துக்கு மொத்தமாக லாபமா போதுன்ட்டு நம்ம அவசரப்பட்டு முடிவு பண்ணணும் மெயின்டெனன்ஸ் இருக்கு அதுல மேன் பவர் எல்லாம் இருக்கு இன்னொன்னு அதுல வந்து இதுல இந்தந்த இது இந்தந்த ஸ்டாஃப் எல்லாம் நீ கட்டாயம் போடணுன்ட்டு இந்த எல்ஓ கண்டிஷன் சொல்லிடுறாங்க எஸ்டேட் ஹெட்டு டெக்னிக்கல் மேனேஜரு சாஃப்ட் சர்வீசஸ் மேனேஜரு செக்யூரிட்டி மேனேஜரு எலக்ட்ரிஷியனு ப்ளம்பரு ஹவுஸ் கீப்பிங் டீமு செக்யூரிட்டி இது போக வந்து இதெல்லாம் வந்து ரெக்கரிங் எக்ஸ்பென்டிச்சர் இதெல்லாம் சம்பளம் கொடுக்க வேண்டிய எக்ஸ்பென்ச்சர் இது போக வந்து இந்த வேக்யூம் கிளீனரு மெயின்டெனன்ஸ் மெயின்டெனன்ஸுக்குன்னு சில இதெல்லாம் பொருட்கள்லாம் நீங்கள் வாங்கி வைக்கணும் மாப்புக்கு ப்ரின்ட்லாம் வாங்கி வைக்கணும் அது ஒன் டைம் இன்வெஸ்ட் மட்டும் வச்சுக்கோங்க இந்த சம்பளம் மட்டும் மாதம் மாதம் இது ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர் தொடர்ந்து செலவு எலக்ட்ரிசிட்டி இருக்குது ஆ எலக்ட்ரிசிட்டி இருக்குது அப்படியே இருந்தாலும் என்ன நாற்பத்தெட்டு நாற்பது கோடி ரூபாய் வருஷத்துக்கு செலவு போது இன்னொன்று எலக்ட்ரிசிட்டின்னா நீங்கள் மொத்த பஸ் ஸ்டாண்டுக்கு சேர்த்தா எலக்ட்ரிசிட்டி கட்ட போகிறீங்க பொது இடங்களுக்கான விளக்கு அந்த பஸ் ஸ்டாண்டில் பொது இடத்துல எரிய விளக்குக்கு தான் நீங்கள் கட்ட போகிறீங்க இப்போ ஹோட்டல் நீங்கள் போக ஹோட்டல் அங்கே எடுத்து நடத்துகிறீங்கன்னா ஹோட்டலுக்கான பில்லு அவன கட்டுவான் ஹோட்டலுக்கான நட்டுவோம் ஸோ பெரிய சார்ஜஸ்ன்னு அதை சொல்ல முடியாது தெர் வில் பி சம் எக்ஸ்பென்ஸ் பட் ஈவன் தென் நாற்பத்தெட்டு கோடி அவர் செலவு இந்த சம்பளத்துக்குலாம் இன்னொன்று இந்த மாதிரி நிறுவனம் ஸ்வீப் இருக்கு என்ன முப்பதாயிரமா கொடுப்போம் சம்பளம் இல்லை மேக்ஸிமம் வட மாநிலத்தோடு போய் இங்கே இந்த ஐடிசி இது ஐடி சென்டர் ஐடி செக்டரில் பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குல்ல அங்கே கக்கூஸ் கல்விட்டு போகலாம் யூனிஃபார்ம் போட்டு அவன்கிட்ட போய் கேளுங்க சம்பளம் எவ்வளோன்னு ஒருத்தன் ஒருத்தர் கேட்டேன் பத்தாயிரரூபா சம்பளமா ரெண்டாயிரரூபா பிஎஃப்ஆம் இன்னும் என்ன கேட்டேன் பிஎஃப் இல்லாமல் சம்பளம் கொடுக்க முடியாது மீதி எல்லாம் கரெக்டாக இருக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் லொட்டு லொசுக்குன்னு இருக்கும் அதை எல்லாத்தையும் அவன் சம்பளத்தையே பிடிச்சிருவாங்க அவ்வளோதான் கொடுப்பான் அன்ஸ்கில்டு ஒர்க்கு அவன் தங்குகிற இடமா கொடுத்துருவான் சார் அதெல்லாம் கொடுத்துருவான் பாஸ் ஒரு செட்டை போட்டு கொடுத்து மொத்தமாக பட்டி மாடுக்கு மாதிரி அச்சு வச்சுருவானுங்க ஸோ இந்த நிறுவனம் இன்னொன்று எல்லா தனியார் நிறுவனங்களும் அந்த சம்பளத்தை எவ்வளோ குறைக்குதோ அவ்வளோதான் குறைப்பாங்க இல்லையா அது இயல்பு குறைக்க குறைக்க தானே இதாகும் மெட்டா ட்விட்டர் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எவ்வளோ ஆட்குறை ஆட்குறைப்பு பண்ணாங்கன்றது நீ பார்த்துருப்பீ ஸோ திஸ் இஸ் யூனிவர்சல் நான் இதில் ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது ஸோ இதிலேயே இவர்களுக்கு இவ்வளோ லாபம் சரியா இது முடிஞ்ச உடனே இன்னொன்று அதான் பதினஞ்சு வருஷன்றதை நான் சொல்லிட்டேன் இதற்கு பிறகு இன்னொரு ஒரு சிறப்பான விஷயம் இந்த அரசு கட்டக்கூடிய ஒரு பேருந்து நிலையத்தில் முன்னுரிமை அரசு பேருந்துகளுக்கா தனியார் பேருந்துகளுக்கா அரசு பேருந்துகள் அரசு பேருந்து தான் கொடுக்கணும் இல்லையா கோயம்பேட்டில் வந்து ஆம்னி பசங்க தனியாக வச்சுருக்காங்க வச்சுருக்காங்க அது போக அரசு பேருந்தில் தான் ஏழைப்பான் பயணிக்கிறான் ஆமாம் நீங்கள் சர்வீஸ் தானே சார் பண்ணுறீங்க சர்வீஸ் கரெக்டாக சொன்னீங்க இல்லைனா திருநெல்வேலிக்கு ஐயாயிரம் ரூபாய் டிக்கெட்டுனா நீங்கள் நானும் போக முடியும் முடியாது ஏழை இல்லை நீங்கள் நானும் போக முடியும் ஆமாம் ஆமாம் வசதி உள்ளவங்க ஏழைங்களால அதை நினச்சி கூட பார்க்க ஆம்னி பஸ் நினச்சி கூட பார்க்க முடியாது ஸோ அவன் கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போவான் ஆமாம் கரெக்டாக ஸோ ப்ரிஃபரன்ஸ் வந்து அரசு நீங்கள் சொன்ன மாதிரி சர்வீஸ் செக்டர்ன்றதெல்லாம் அரசு பேருந்துகளுக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் இந்த லெட்ரு டேட்டு யாருக்கு அட்ரஸ் பண்ணியிருக்குன்றது மட்டும் படிச்சுட்டு கொடுக்க இருபத்தி ரெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு த மெம்பர் ஆஃப் செக்ரட்டரி மெம்பர் செக்ரட்டரி மெம்பர் செக்ரட்டரி சிஎம்டிஏ சென்னை மேலே லெட்டர் எடு யாரோட லெட்டர் எடு ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் விரைவு பேருந்து கழகத்தோட பேருந்துகள் தான் அதிகம் இருக்கும் அங்கே கரெக்டுங்களா லாங் ரூட்ல போகிறாங்களா எஸ்இடிசி தான் அதிகமாக இருக்கும் விரைவு பேருந்து கழகத்தின் எம்டி சிஎம்டிஏக்கு க்கு லெட்டர் எழுதுறாரு அந்த லெட்டரில் என்ன சொல்றாருன்னா கோயம்பேடியில் இப்போ மொத்தம் முன்னூத்தி பேருந்துகள் என்எச் வழியாக போகக்கூடிய பேருந்துகள் உளுந்தூர்பேட்டை ரோட்டுன்னு வச்சுங்க என்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் சாரி என்எஸ் ஃபார்ட்டி ஃபைவ் அதை உளுந்தூர்பேட்டை வழியாக போகக்கூடிய பேருந்துகள் இப்போ நாங்கள் கோயம்பேடில் முந்நூற்றம்பத்தெட்டு பஸ் ஆப்ரேட் பண்ணுறோம் இந்த எஸ்சிடிசி எஸ்சிடிசி மட்டும் எஸ்டிசி தனி ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் தனி ஆமாம் அது தனி அரசு போக்குவரத்து விழுப்புரம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் தனி தனி எஸ்சிடிசி மட்டும் முந்நூற்றம்பத்தெட்டு பஸ் ஆப்ரேட் பண்ணுறோம் இதில் இரநூத்தி ரெண்டு பஸ்ஸு மதுரையை தாண்டி செல்லக்கூடிய பேருந்துகள் மீதி பஸ்லாம் திருச்சியோட நின்றோம் சேல பசி சேலம் போகும் சேலம் போகும் எப்படி போகும் திருச்சியோடு நிற்கக்கூடும் மதுரையை தாண்டி செல்லக்கூடிய பேருந்துகளின் எண்ணிக்கை மட்டும் முன்னூறு இரநூத்தி ரெண்டு இந்த இரநூத்தி இரண்டு பேருந்துகள் பேருந்து நிலையத்தை அதாவது கோயம்பேடுக்கு எப்போ வருதுன்னா அதிகாலை மூன்றரை முதல் காலை எட்டரை மணி வரை வந்து சேர்கிறது கன்னியாகுமரியிலேருந்து திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடியிலேருந்து சீலிபுத்தூர்லேருந்து கிளம்பி வர்ற பேருந்துகள்லாம் விடியகாத்தால் மூன்றரைலேருந்து காலையில் எட்டரை வரைக்கும் சென்னையை வந்து சேர்க்கிறது இந்த பேருந்துகள் மதியம் மூணு முதல் இரவு பத்தரை வரை அங்கிருந்து கிளம்பும் இப்படி கத்தால இப்போ மூன்றரை மணிக்கு வர்றப்ப பஸ்ஸு மறுநாள் விடிஞ்ச பிறகு மதியம் மூணு மணிக்கோ நாலு மணிக்கோ தான் கிளம்பும் அதுவரை சுமாராக ஏழு முதல் எட்டு மணி நேரம் இந்த பேருந்துகள் அங்கே தான் நிற்கணும் திருநெல்வேலியிலேருந்து ஒட்டு கலை வரா இன்னைக்கு கல்ல வந்து ஒரு அஞ்சு மணிக்கு இறக்குறாருன்னு வச்சுக்க டிரைவர் ஷிஃப்ட்டு மாறும் அப்படி இல்லைன்னா படுத்து தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்து ஓட்டியான்னு சொல்லுவாங்க திருப்பி அவர் இன்றைக்கி சாயங்காலம் தான் வண்டி எடுப்பார் அது வரைக்கும் பஸ் அங்கே நிற்கும் பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டாக தான் நிற்கும் இது மாதிரி இரநூத்தி ரெண்டு பேருந்துகள் இங்கேயே நிற்க வேண்டிய ஒரு எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் பேருந்து நிலையத்தில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது இப்போது நீங்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் எஸ்சிடிசி பேருந்துகளுக்காக ஒதுக்கி இருக்கும் பஸ் பேவோட எண்ணிக்கை இடங்களின் எண்ணிக்கை நூறு நூறுக்கு மட்டும் நீங்கள் இடங்களை ஒதுக்கீர்கள் இன்னும் நூற்றி ரெண்டு பேருந்துகள் நிறுத்த நீங்கள் இடம் ஒதுக்கவில்லை இப்படி நீங்கள் இடம் ஒதுக்காத காரணத்தால் இந்த பேருந்து நிலையம் மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும் இடப்பற்றாக்குறை காரணமாக நூறு நூறு பஸ் இடம் வெள்ளம் நிற்கும் இப்போ இருந்து பஸ் ஸ்டாண்ட் அங்கே கொண்டு போறதுக்கான காரணமே தான் அங்க போய் நூறு பஸ்ஸை போட்டால் அடிச்சுக்குவாங்க டிரைவர் தான் அடிச்சுப்பாங்க சார் ஆக்சுவலி அவங்க கொடுத்துருவாங்க டிரைவர் கண்டக்டர் அடிச்சுப்பாங்க இந்த கடிதத்தை எழுதுவது அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் மேலாண் இயக்குனர் இது வரைக்கும் இதுவரைக்கும் சிஎம்பிடிலேருந்து பதிலில்லை சரிங்க சார் நீங்க சொன்ன மாதிரி எஸ்சிடிசிங் அதாவது இந்த பேருந்து நிலையை மாற்றுறதுக்கே வந்து போக்குவரத்து நெரிசல் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாற்றினாங்க ஆக்சுவலாக ஒரு சர்வீஸ் அரசு வழங்குற ஒரு சேவை அதனால தான் அவங்க இலவச டிக்கெட்லாம் கொடுக்குறாங்க சேவைன்னு சொல்லிட்டு தான் கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது இவங்க வந்து அரசு பேருந்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் கொடுக்காம எதுக்கு ஆம்னிக்கு கொடுக்குறாங்க ஏப்பா என்னப்பா நீ பச்சை தானே அரசு கவர்மெண்ட் பேருந்து உள்ள போய் நிறுத்துறதுக்கு இருபத்தஞ்சு ரூபா ஆம்னி பஸ் நிறுத்துறதுக்கு நூற்றம்பது ரூபான்னு சொல்கிறேன் அது வந்து எஸ்இடிசிக்கு சொல்லவே தானே செய்ய முடியாது அதுக்கு எழுத்துப்பூர்வமாக எப்படி கமிட் பண்ண முடியாத எடுத்துப் பொருள் சொல்லுமா யோ நீ வேறு இருபத்தஞ்சு ரூபா கொடுக்கறாங்க நூற்றம்பா கொடுக்குறான் அவனுக்கு இடம் கொடுக்குறா அவனுக்கு கொடுக்குறாங்கன்றதை நேர பண்ண சொல்லுவார் எப்படி எடுத்துப் பொரும கமிட் பண்ணுவாங்க இது இல்லாமல் இன்னும் சில சிக்கல்கள்லாம் இருக்குது இருக்கு சொல்றேன் இந்த மேட்டர் சொல்லிட்டேன்னா இது போக மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிய வசதிகள் இந்த பேருந்து நிலையத்தில் செய்யப்படவில்லை அப்படின்ட்டு ஒரு பொதுநல வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்படுகிறது அவங்க இம்மிடியேட்டாக கேட்கறது தாழ்வாக இருக்க பேருந்தில் மாற்றுத்திறனாளிகள் எளிதாக ஏறி விடுவார்கள் தாழ்வா இல்லாத பேருந்துகள் இப்போ நார்மலான பஸ்ன்னா பார்த்தோன்னா இவ்வளோ வேறு இருக்குமா நம்ம இவ்வளோ வேறு இருக்கும் அதில் மாற்றுத்திறனாளிகள் ஏறுவதற்கு போல் ஒரு சில நடைமேடைகளை அமைங்கன்னு சொல்கிறாங்க ஹைட்ஸில் அப்படியே ஏறிக்கிற மாதிரி ஒரு பஸ் வைங்க அப்படின்றாங்க கோர்ட்டில் வந்து அன்சுல் மிஸ்ரா தான் கவுண்டர் ஃபெட்லிட்டி போட்டிருக்காரு நாங்கள் இதை பண்ணிடுறோங்க அது போக ஆக்சசபிலிட்டி ஆடிட் ரிப்போர்ட்டுன்னு ஒன்று இருக்குது ஆக்சஸ் அது வந்து டிசபிலிட்டி உள்ளவங்களுக்காக மாற்றுத்திறனாளிகளுக்காகவே உருவான ஒரு துறை அது அதுக்கு அந்த ஆடிட்டும் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க அந்த ஆடிட் ரிப்போர்ட்டை வெளியே விடலை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆக்சஸ் ஆடிட் ரிப்போர்ட்டை இன்னும் வெளியே விடலை அப்படின்றதும் இவங்களோட குற்றச்சாட்டுகளில் ஒன்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த மனுதாரர் இருக்குது அப்போது நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிக்கிறது என்றால் இம்மிடியேட்டாக ரிப்போர்ட்டை பிட்டிஷனருக்கு கொடுங்க அந்த ஆ ஆக்சஸ் ஆடிட் ரிப்போர்ட்டை கொடுங்க அண்ட் வழக்கின் அடுத்த விசாரணையை இருபத்தி நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு தள்ளி வைக்கிறோம்னு உத்தரவு போட்டிருக்காங்க அந்த வழக்கு இரு நிலவில் இருக்கும்போதே வந்து திறக்கலாமா சார் இப்படி அந்த வசதிகள் வந்து ஏற்படுத்திக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு உங்கள் கோர்ட்டுக்கும் தெரிவிக்கல அப்படி இருக்கும்போது பாதியிலே இப்படி அவசர அவசரமாக திறக்கலாமா நார்மலான கவர்மெண்ட் இருக்குதுன்னா இதெல்லாம் யோசிக்கும் பொம்மை அரசாங்கம் எதற்காக இதை பற்றியெல்லாம் யோசிக்க போகிறது ஃபஸ்ட்டு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்குன்றதை பற்றி இவங்களுக்கு என்ன கவலை சிஎம்க்கு தெரியுமா அவருக்கு என்ன சிஎம்டி போய் என்ன சொல்லியிருப்பாங்க சார் நாளைக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்க ஈவெண்ட்டு இருக்குது வாங்க சார் நான் ஓகே ரெடின்ட்டு இருப்பார் அவர் தானே இதெல்லாம் பார்க்கணும் இது முடிஞ்சிருச்சு அந்த வழக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஒன் நிலவில் இருக்குதுன்னு சொல்லிட்டேன் இது போக கோயம்புலேருந்து கிலாம்பாக்கம் எவ்வளோ தூரம் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் இருபத்தஞ்சி மேலே இருக்கும் சார் ஆ முப்பது இருக்கும்னு நினைக்கிறேன் முப்பது இருக்கும் முப்பது இதெல்லாம் தாண்டிப்பா இந்த பெருங்குலூரத்தூர்லாம் தாண்டியில் இருக்குது போயிட்டு வந்துடலாம் இல்லை ஆஃபீஸ்லேருந்தே வந்தது சார் ஒரு ெண்ட்டி ஃபைவ் கிட்டங்க சார் டுவெண்ட்டி ஃபைவ் கிட்டே வேலை வந்துச்சு டுவெண்ட்டி கிட்ட இருந்துச்சு விட்டோம் வண்டி இருந்துச்சு நீங்கள் போயிட்டு வந்துட்டிங்க இப்போ நீங்கள் பிள்ளைங்க வீட்டிலாம் கூட்டிகிட்டு ஒரு ஃபேமிலியாக பொங்கலுக்கு ஊருக்கு போகலான்னு பத்தாம் தேதி போகிறீங்க சார் பஸ் நாங்கள் அங்கே மாறி சென்றாங்க எப்படி போவீங்க கிளம்பத்துக்கு பைபாஸ் ஒடியாக போனால் தான் ஈஸி இங்கே சரியாபேட்டை போய் கிண்டி போயிட்டு போனீங்கன்னா சுற்றி இன்னொன்று கிளம்பத்துக்கு எத்தனை பஸ் இருக்குது இதை நீங்கள் ஏற்பாடு பண்ணுமா இல்லையா பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் பார்ப்பாங்க சார் ட்ரயல் பார்க்கணும் ஒரு டெஸ்ட்டு மதுரை செல்லும் பேருந்துகள் மட்டும் இன்னைக்கு கிளம்புவோம் அப்படின்ட்டு போட்டு ஒரு டெஸ்ட் பார்ப்பாங்க அல்லது திருச்சி செல்லும் பேருந்துகள் மட்டும் சொல்லுவாங்க அப்போ போன உடனே என்ன டிஃபிகல்டிக் அப்போதான் தெரியும் இங்கே பேப்பரில் ஆயிரம் எடுத்துவிங்கன்னாலும் பிராக்டிக்கல பார்த்தா ஆயிரத்தெட்டு பிரச்சனை வரும் ப்ராக்டிகலா அப்போ அதை பார்த்துட்டு சார் இங்கே இருந்து இது மாதிரி இல்லைன்னு சொன்னோன்னே டக்குன்னு மாநகர போக்குவரத்து கழகத்தை ஆரம்பித்து ஒரு ஐம்பது மினி பஸ்ஸு கவர்மெண்ட் ஒர்க்ஸ் என்ன பார்த்து சார் எல்லா துறையிலையும் பண்ணுவாங்க பண்ணுவாங்க ஐம்பது மினி பஸ் கோயம்பேடு டு கீழாம்பாக்கம் இதான் வேலை ஐம்பது பேர் போய்ட்டுருக்குன்னா ஐம்பது பேர் வந்துட்டுருக்கணும் இதெல்லாம் பண்ணோம்ல ஆமாம் எங்கே பண்ணிங்க இப்படி போவாங்க தேதிக்கு அப்புறம் பண்ணுவாங்க நினைக்கிறேன் ஆ தேதிக்கு அப்புறம் பண்ணுவாங்க அப்போ எதுக்கு எவ்வளோ அவசரமாக தரக்கிற உங்களுக்கு அந்த ஊருக்கு போகும்போது எல்லோரும் கையில் வெயிட்டு தூக்கிட்டு பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு போவாங்க எது எத் ஆட்டோவில் போக முடியுமா இங்கே எந்திரிச்சி கோயம்பேடுக்கு நூற்றம்பது ரூபாவில் போயிடலாம் ஆட்டோவுக்கு கோயம்பேடுலேருந்து பக்கத்துக்கு ஆக்சுவலாக கிலாம்பாக்கு சரி எப்படி சொல்கிறதுன்னா எப்படி சொல்லலாம் சார் ஆக்சுவலாக சென்னையிலேருந்து எந்த இடத்துல வேணுன்னா கோயம்பேடுக்கு நம்ம போயிடலாம் ஈஸியாக ஏன்னா கோயம்பேடுக்கு பஸ் இருக்கும் ஏன்னா அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை ஒட்டி ரூட்ஸ்லாம் போட்டாங்க ஞாபகம் இருக்கா எங்கே போனாலும் கோயம்பேடுக்கு போகிறதுக்கு பஸ் இருக்கும் ஏறினாலும் கோயம்பேடுக்கு பஸ் இருக்கும் கரெக்டாக ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு கப் இருக்கு கப் நீங்கள் அங்கே ஏறினா எங்கே வேணா போயிடலாம் அந்த மாதிரி கிலாம்ம்பாக்கத்துக்கான ஒரு ரோட்டும் போடல பஸ்ஸும் அங்கே வசதியும் எல்லாம் எப்படி லீவ் பண்ணணும் ஒரு அரசு எப்படி வேலை செய்யணும் மாநகர போக்குவரத்து கழகத்தோட எம்டி சார் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆக்சஸ் வேணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் சார் புது பஸ் விட முடியாது இருக்கிற பஸ்ஸை கட் பண்ண முடியாது வேணால் அந்த மினி பஸ்ஸை மாற்றி விடலாம் அப்போ என்ன பண்ணணும் பஸ்ஸும் இருக்காது என்ன நாளைக்கு பஸ்ஸும் வாங்கிட முடியுமா கவர்மெண்ட்டில் முடியாது அப்போ என்ன பண்ணணும்னா தனியார் இருந்து யோ உனக்கு கொடுக்குறேன் ஒரு நாளைக்கு வாடகை குடியா ஒரு பத்து பஸ் கொடு அண்டு சென்னையில் இல்லை இப்போது அரசு போக்குவரத்துக் கழகம் திருச்சி அரசு போக்குவரத்துக் கழகம் கும்பகோணம் இங்கே சில பேருந்துகள் இருக்கும் ஏன்னா ஒரு ஊருக்கு மட்டும் இங்கேருந்து போய்க்கலாம் பஸ்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லலாம் அப்படி இல்லைன்னா இங்கேருந்து பெரிய தனியார்ட் வாடகை எடுத்துகிட்டு கிளாம்பாக்கம் ஷண்டிங் ட்ரிப் இன்னும் கூடுதலாக என்ன பண்ணலன்னா கே ஒரு திறக்கிறது திற திறந்த பிறகு ஒரு ரெண்டு நாளைக்கு கிளாம்பாக்கத்தில் கோயம்பேடுலேருந்து கிளாம்பாக்கம் வரைக்கும் ஃப்ரீ தவிக்க கூடாதில்ல ஜனங்க இல்லை அவங்களுக்கு அப்போ தெரியும் ஓ நான் இப்படி தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணுவாங்க சார் இயல்பாக வந்து பண்ணுவாங்க எதுவுமே பண்ணல மெட்ரோ வந்து ஆரம்பிச்ச பூஸ்ல அப்படி தான் சார் இப்போ ஏர்போர்ட்டு டு கிலாம்பாக்கம் மெட்ரோ போட போகிறாங்களாம் இப்போ அடுத்து பரந்தூருக்கும் போடுறாங்க பரந்தூரில் ஏர்போர்ட் வருதுனாலே தெரியல இங்கே மெட்ரோ போட்டுட்டு இருக்காங்க யாருக்கு போகிறாங்கன்னு தெரியல அறுவடை பண்ண நெல்லுகளை ஏற்றிட்டு வரதுக்கு மெட்ரோவில் ஏற்றிட்டு வரதுக்கு வசதி பண்ணுறாங்க மட்டும் இல்லை இது பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளவு அவசரமாக எந்த கவர்மெண்ட்டாவது இந்த வேலையை செய்யுமாங்க என்னங்க அவசரம் என்ன அவசரம் ஒவ்வொரு நெரிசல் இருக்கத்தான் செய்யுது பொங்கல் முடியட்டும் பொங்கல் போன்ற பண்டிகையை வைத்துக்கொண்டு நீங்கள் இவ்வளவு அவசரமாக மாற்றலாமா மேலும் முப்பதாம் தேதி இந்த பேருந்து நிலையத்தை அவசர அவசரமாக வேலைகள் கூட முடியாமல் திறப்பதற்கான காரணம் என்ன நேற்று நீங்கள் பஸ் ஸ்டாண்டு போனீங்க கடையெல்லாம் திறந்துருக்கா ஷட்டர் தானே போட்டு போய் அந்த கடை இருக்குல்ல கடை என்ன உள்ள சார் சிஎம்டி போய் பர்மிஷன் வாங்கணும் ம் பெரியது அந்தமான் ஜெயிலு உள்ள போகிறது சூப்பர் கிட்ட பர்மிஷன் ஆகிட்டு போகணும் உள்ள போனீங்கல்ல அந்த கடைங்க இருக்குல்ல ஷட்டர்லாம் கடைங்க இருக்குல்ல வெறும் ஷட்டர் தான் இருக்கு உள்ள எதுவுமே கிடையாது தெரியுமா ஆமாம் ஆக்சுவலாக சின்ன ஷாப்புக்கானது பெரிய ஷாப் வந்து இப்போ பெரிய ஷாப்லையும் இல்லை அதாவது பெரிய ஷாப்பில் வந்து எப்படின்னா பெரிய ஃப்ளோர் மட்டும்தான் இருக்குது இருக்குது ஒரு உள்ள வாட்டர் இது வாஷ் பேஷில் அந்த மாதிரி குறைந்தபட்சம் ஒரு கடை இருக்குன்னா அந்த கடைக்கான கழிவுநீர் இணைப்பு குடிநீர் இணைப்பு ரெண்டில் ஒன்று ரெண்டு வேணும் இல்லை எதுவுமே எதுவும் இல்லை நான் பார்த்த வரைக்கும் இல்லை நான் சொல்கிறேன் அங்கே போயிட்டு கடையை பார்த்துட்டு வந்தவர் சொன்னார் இது போக கூடுதலாக அங்கே ஒரு மருத்துவமனை வேணும் இல்லை பேருந்து நிலையத்தில் ஆமாம் ஒரு மருத்துவமனை கோயம்பேட்டில் யாரும் வச்சுருக்காங்க கோயம்பேட்டில் தெப்பல்லூர் அப்பல் ஆ அப்பல்லூர் நுடைஞ்சோடனே ரைட் ஹேண்ட் சைடு அப்பல்லோர் கரெக்டாக அதை அதிகமாக டெண்டர் விட்டு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போவும் டெண்டர் வெளியிட்டார்கள் என்றால் அப்பல்லோ உள்ளிட்ட பெரிய பெரிய மருத்துவமனைகள் அங்கே அதில் பங்கு பெறும் இல்லைங்களா பங்கு பெறுவாங்க அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கிலாம்பாத்துக்கு பக்கத்தில் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு ஹாஸ்பிட்டலாக அந்த காஞ்சி மடத்தோட ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது செட்டிநாடா சரி அங்க இஸ் நீ எந்த பக்கத்தில் இருக்க மருத்துவமனை தூரத்தில் இருக்க மருத்துவமனை கூட கொடுக்குறேன் எடுத்துங்க பட் ஒரு காம்படிட்டிவ் டெண்டர் வேண்டாமா மருத்துவமனை கொடுத்துட்டாங்க என்ன உள்ள சரியா போய் பார்க்கல நீ மருந்தகம்னு அங்க வந்து அது காவேரி ஹாஸ்பிட்டல் மருந்தகம் காவேரி திமுக ஹாஸ்பிட்டல்ன்றது ஊருக்கே தெரியும் கலைஞர் அங்கே தான் போவார் ஜெயிலுக்கு போற கைதி தான் போவார் கரெக்டாக அண்ணனை சொன்னேன் இங்கே ஜிஹெச்எல் ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன் அவர் பண்ண காலையில் தான் அவரும் அங்கே தான் சொல்லுவார் இப்போது அரசாங்க இன்னைக்கு நிதி நிலைமையில் நிதி நெருக்கடியில் கல்லாடிக்கிட்டு இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இதை ஒட்டு மொத்த பஸ் ஸ்டாண்டையும் தூக்கி ஒரு ஏஜென்சிகிட்ட கொடு பதினஞ்சு வருஷத்துக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக அரசாங்கம் ஒவ்வொரு இரண்டு ஆண்டுகளுக்கும் ஒரு முறை பார்க்கிங்க்கு ஒரு ஆள் டெண்டர் டார்மெட்ரிக்கு ஒரு ஆள் டெண்டர் பஸ்ஸு உள்ளே என்ட்ரி வருது இல்லை இந்த ஹவுஸ் கீப்பிங்கோடு சேர்த்து அதுக்கு ஒரு ஆள் டெண்டர் ஷாப்ஸுக்கு ஒரு ஆள் டெண்டர் இதை கவர்மெண்ட்டே பண்ண என்ன இன்னும் சொல்லப்போனால் ஆயிரத்தி ஐநூறு சதுரடியில் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஓட்டல் அமைக்க வெளிப்படையான டெண்டர் ஏழை கேட்குறவங்க கேளுங்கன்னு சொன்னாங்கண்ணா நான் கேட்குறேன் எனக்கு தெரியல சொல்லுங்க நான் சொல்கிறேன் பண்ணேன் மிட் அதிகமாகும் சார் வருமானம் இப்போ நம்ம எல்லாரும் இங்கே வச்சுருக்க இந்த முனியாண்டி விலாஸு கோனார் மிஸ்ஸு இவங்க எல்லாம் போட்டி போடும்போது கேஎஃப்சி வந்து இவங்க கேட்குறத விட ரெண்டு பங்கு துட்டு கொடுத்துருக்கு கேஎஃப்சி போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா இருக்கு இருக்கா மெக்டொனால்டு போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா இருக்குது அங்கே போய் நம்ம இடஒதுக்கி தான் பார்த்துட்டு இருக்கக்கூடாது இடஒதுக்கி என்ன சொல்கிறது சின்ன ஹோட்டலுக்கு கொடுக்கணுலாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இது பிஸ்னஸ் சார் பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்றது இல்லாமல் வருவாய் நீங்கள் சொல்லுங்கள் பிஸ்னஸ் தான் நம்ம கட்டி கொடுத்துருக்கோம் மேக்ஸிமம் ரெவன்யூவை நம்ம ஏர்ன் நான் நானூறு கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் எக்ஸாக்ட்லி மேன் அது எப்படிதான் திரும்பிடும் அது போக அட்வர்டைஸ்மெண்ட் கவர்மெண்ட் கையில் வச்சிருந்தேன் எவ்வளோ லாபம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மட்டுமே கவர்மெண்ட் சரியான காசு வரும் ஏங்க கக்கூசிலேருந்து ஹோல்டிங்ஸ் வரைக்கும் மொத்தமாக தூக்கி ஏன் ஒருத்தர்கிட்ட கொடுக்குறீங்க இன்னொரு கூடுதல் தகவலை சொல்கிறேன் பிவிஜி நிறுவனம் ஹோட்டல்கிட்டலாம் எல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணிடுச்சு அதுக்குள்ளேயே பே பேசுவாங்க ஹோட்டலில் ஒரு மொத்தத்தையும் அதாவது அந்த பஸ்ஸு வந்து போகிறது ஹவுஸ் கீப்பிங் இது ரெண்டை தவிர பிவிஜி நிறுவனம் மொத்த மீதி பார்க்கிங்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு ஷாப்ஸு லொட்டு லூஸுக்கு எல்லாத்தையும் வேறு ஒருவருக்கு அவுட் சோர்ஸ் பண்ண பண்ணிட்டாங்க அந்த அவுட் சோர்ஸ் பண்ண அவுட் சோர்ஸ்க்கு ஒருத்தர் எடுத்துட்டு பார்ல அவர்கிட்ட தான் கேட்டேன் நான் என்ன சார் கடையெல்லாம் விற்றுட்டீங்களேன் ஏன்னா அவர் தனது கடைகளை சேல்ஸ் பண்ணுவார் என்ன சார் கடையெல்லாம் விற்றுட்டீங்களா கேட்டால் இல்லை சார் இப்போ தான் பேசிட்டுருக்கேன் இன்னும் எந்த கடையும் முடிவு செய்யப்படலை நான் இதெல்லாம் முடிவு செய்யலை காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி நீ பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன் கேட்டிங்களா ஒரு ஆ கேட்டேன் கேட்டேன் சார் இல்லை இல்லை அந்த ஃபஸ்ட்டு மூணு ஹாஸ்பிட்டல் வந்து காவேரிக்கு தான் அதில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க சார் ஆக்சுவலி தான் கொடுக்கணும் இப்போ இவர் இப்போ நான் அவர் ஏழை விடலான்னு சொன்னேன்ல இவர் ரெண்டு ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு டிஸ்பென்சரி ஒரு கிளினிக்கு ஒரு மெடிக்கல் ஷாப்பு இதுக்கு என்கிட்ட ஸ்பேஸ் இருக்குது யார் யார் வேணுமோ வாங்கன்ட்டு இவர் ஒரு சின்னதாக வாட்ஸ்அப்பில் எங்கேனா சுத்த விட்டார்னா கூட அப்போலாம் வரும் ஃபோர்டீஸ் மலர் வரும் பெரிய பெரிய எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் குரூப் இருக்குது மியாட்ரு மியாட்ருக்கு வரமாட்டாங்களா வரும் அப்போ அவரும் கூட லாபம் சம்பாதிக்கலாம் இல்லையா ஆமாம் அதெல்லாம் ஒன்றுமே நீங்கள் சொல்லிட்டாங்களே இந்த அவள் தான்ப்போ போப்பா பண்ணிட்டாங்களே இது போக அந்த டெண்டர் எடுத்த பிவிஜி நிறுவனத்திடம் ஃபோன் பண்ணி கேட்டேன் என்ன சார் கடையில் இருக்கான்னு எல்லாம் முஞ்சிச்சின்றர் இது போக இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இந்த டெண்டரில் இருக்கிறதுலே ரொம்ப மேஜர் இரகுலாரிட்டின்ட்டு நான் பார்க்கறது இதுதான்

இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எத்தனை தேதியாச்சு ஒரு மாதம் மேலாச்சு ரெண்டு மாதம் முடிஞ்சிச்சு ரெண்டு மாதம் முடிஞ்சிச்சு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த மொமெண்ட் வரைக்கும் பிவிஜி முப்பது கோடி ரூபாய் கட்டலை பிவிஜி வந்து பெரிய நிறுவனம் அவங்களுக்கு முப்பது கோடி ஒரு பெரிய விஷயமா இருக்காது கிடையாது இல்லாத காரணத்தால் தான் அந்த டெண்டர் எடுத்துருக்காங்க அவங்க இல்லைனா கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது எடுத்துருக்காங்க ரைட்டு ஏன் இன்னும் கட்டலை தெரியலையே சார் பிவிஜி சரி கட்டலை கட்டலை ரைட்டு கட்டலை அப்போ கட்டலைன்னா அந்த நிறுவனத்துக்கிட்ட இந்த ப்ராஜெக்ட்டு கைக்கு இன்னும் போய் சேரல ஆமாம் கரெக்டாக இருக்க கூடாது இல்லை போகல போகல டேக் ஓவர் பண்ணல எனக்கு தெரியும் இல்லை சார் ஆ போயிருக்கூடாது போயிருக்க கூடாது கரெக்டு அப்போது ஒரு பஸ் ஸ்டாண்டை ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் அதாவது கக்கூஸ்லேருந்து டாப் லெவல் வரைக்கும் எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு டெண்டர் கொடுத்துட்டீங்க அந்த நிறுவனம் முப்பது கோடி கட்டுச்சுன்னா ப்ராஜெக்டை நீங்கள் ஒப்படைச்சிருவீங்க அந்த நிறுவனம் முப்பது கோடியும் கட்டலை நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் நிறுவனத்துக்கிட்டீங்க ஒப்படைக்கல இப்போ எதை நம்பி நாளைக்கு நீங்கள் பஸ் ஸ்டாண்டை திறகுறீங்க ப்ராஜெக்டே கைக்கு வராமல் அவன் ஹவுஸ் கீப்பிங் ஆல் போட்டு க்ளீன் பண்ணுவானா பண்ண மாட்டான் பண்ண மாட்டான் எப்படி எதுக்கு பண்ணுறீங்க எப்படி பண்ணுவீங்க இப்போ பத்தொம்பது நாளைக்கு பஸ் ஸ்டாண்டு திறந்தீங்கன்னா பஸ்ஸு இப்போ அங்கே அங்கேயிருந்து கிளம்புது திருநெல்வேலிக்கு பஸ் அங்கேருந்து கிளம்புதுன்னா நான் போகிறேன்னா ஒரு காப்பி குடிக்கணும் ஒரு டாய்லெட் போகணும் என் பேக் ஒரு இடத்துல வச்சுட்டு போ க்ளோக் ரூம் வேணும் ஒரு அவசரத்துக்குன்னா மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வந்தது ஒரு மெடிக்கல் ஷாப் வேணும் அதை மட்டும் சரி மற்றதெல்லாம் எடுத்துறீங்க காவிரி ஹாஸ்பிட்டல் மட்டும் எப்படி எங்கே போகுது முதல்ல வேறு ஏதாவது கடந்துச்சாங்க எந்த கடையாக தருகோ சட்டரே தரல எந்த கடையும் இல்லை காவேரி ஹாஸ்பிடல் மட்டும் எப்படி கூட்டிங்க போர்டு வச்சிட்டாங்க காவேரி ஹாஸ்பிட்டல் இப்போ இந்த முப்பது கோடி ரூபா பேங்க் கேரண்டியை அவர் ஒரு ஒரு மிஸ்டர் இந்த நிறுவனத்தை சேர்ந்த பேட்ரிக் பேட்ரிக்குன்னு நினைக்கிறேன் பேட்ரிக் பேட்ரிக் பேட்ரிக்கு வைஸ் பிரசிடெண்ட் அஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் அவர் அந்த அஸ்டன்ட் வைஸ் பிரசிடண்ட்டே நான் நீங்கள் காலையில் ஃபோன் பண்ணி சார் நீங்கள் இன்னும் பேங்க் கேரண்டி கட்டிலே வந்து கேட்குறேன் அறுபது நாள் எங்களுக்கு டைம் இருக்குது சார்னு சொன்னார் நான் அவர் சொன்ன கேட்டு அறுபது நாள் டைம் இருக்கா இல்லை சார் முப்பது நாள் தானே இதில் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லை சார் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் போட்டதுலேருந்து அறுபது நாள் வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்குது சார்னு சொன்னேன் சரி ஏதோ ஒரு சொல்கிறாருன்னு அவரோட கோட்டை நோட் பண்ணி அப்படியே ஆர்டிக்கலில் போட்டேன் அப்புறம் தான் பார்த்தா அறுபது நாள் முடிஞ்சு போச்சு இல்லை

பத்து பதினஞ்சு பேர் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய இடத்துல ஒரே ஒரு நிறுவனம் கம்ப்ளீட் பண்ணுது அந்த நிறுவனத்தை முப்பது நாளைக்குள்ளே இந்த எல்ஓஏ கொடுத்த முப்பது நாளுக்குள்ள முப்பது கோடியை கட்டுப்பா அறுபத்தெட்டு நாள் ஆகி அந்த நிறுவனம் கட்டலை இது ஒரு காரணம் போதாதா டெண்டரை ரத்து செய்ய ஏன் இன்னும் செய்யாமல் இவ்வளவு அவசரமாக இந்த பேருந்து நிலையத்தை எந்தவித முன்தயாரிப்பு வேலைகளும் இல்லாமல் இவ்வளவு வேகமாக இந்த பேருந்து நிலையத்தை நாளை திறக்க வேண்டியதன் தேவை என்ன அவசியம் என்ன என்னன்னா தேதி கோர்ட்டு திறகுது இந்த மாதிரி டென்டர் போட்டிருக்காங்க சார் இந்த ரெண்டு டாக்குமெண்ட் வச்சு கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டு ஸ்டே பண்ணுமா பண்ண கண்டிப்பாக பண்ணுங்க சார் பண்ணும் அப்போ ஏற்கனவே நீ வந்து அட்வான்ஸாக வாங்கின லஞ்சத்தை திருப்பி கொடுக்கணுமா சொல்லியா கேட்பான்ல கேட்பாங்க கேட்பாங்க அதுக்கு தான் முப்பதாம்தேதி திறகு ஏன் முப்பதாம் தேதி திறந்தால் மட்டும் அக்ரிமெண்ட் சொல்றோமா சார் அதுக்கு முப்பதாம் தேதி திறந்த பிறகு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பனாக ஆக அப்படி இருந்தாலும் இந்த அக்ரிமெண்ட் செல்லாததில்ல செல்லாது தான் யாராவது நீதிமன்றத்துக்கு போய் இல்லை ரத்து செய்யணும் நீதிமன்றத்துக்கு போகும்போது அரசு வந்து என்ன செய்ய சொல்லுவோம் நான் சொல்லட்டுமா இந்த மாற்றுத்திறனாளிகள் தொடர்பு ஒரு வழக்கு போட்டாங்கல்ல அதிலேயே அன்சுல் மிஸ்ரா கீழே என்ன சொல்கிறாரு கடும் போக்குவரத்து நெரிசல் பொதுமக்கள் வசதி கருதி நாங்கள் இந்த பேருந்து இதை கட்டுறோம் இது தாமதமாச்சுன்னா பொதுமக்களுக்கு கஷ்டம்னு சொல்கிறாங்க இப்போது நீ கேஸ் வந்து இப்போ ஜனவரி பொங்கல் முடிஞ்சு தான் போட முடியும் இல்லையா பொங்கல் முடிஞ்சு போடும்போது பேருந்து நிலையம் ஒரு மாதமாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு இன்றைக்கி மக்கள் எல்லாம் இந்த புதிய பேருந்து நிலையத்துக்கு பழகப்பட்டு அங்கே போய் சரண சங்கீதாவில் காப்பி வாங்கி குடிக்க பழகிட்டாங்க அது திடீர்னு மாற்றினா பொதுமக்களுக்கு கடும் சிரமம் ஏற்படும் அரசு போய் சொல்லும்போது கோர்ட் என்ன பண்ணும் பொதுமக்கள் சிரமப்பட்டால் பரவாயில்லையா டெண்டர் ஸ்டே பண்ணுறேன்னு சொல்லுவாங்க சொல்லதில்ல சொல்லாது சரி இதில் என்ன சரி பண்ண முடியுமோ பாருங்கள் பப்ளிகுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது பொதுமக்கள் நலனை கருதி இதே நிறுவனம் தொடர்ந்து இந்த டெண்டரை நடத்திட்டு நாளைக்கு முடிவு எடுப்பாங்க இன்னொன்று நம்ம துரைமுருகன் கேஸ் பதினஞ்சு வருஷமாக ஹைகோர்ட்டில் ஹியரிங்கே வரல அது மாதிரி இதுவும் போச்சுன்னா என்னென்னலாம் அந்த நடா கவர்மெண்ட்டில் நடக்குது பார்க்குறீங்களா நீங்கள் ஆ இப்படி பச்சையாக ஒரு ஊழலை பண்ணுவாங்களே யாராவது ஆ நாளைக்கு பேருந்து நிலையம் திறக்கிறாங்கன்னு சொன்னால் என்னையா எல்லாம் முடிஞ்சிருச்சா யாருக்கு கொடுத்து ஏதாவது கேட்கணும்ல ஆமாம் சிஎம்ஏ அப்படியா நாளைக்கு ஷூட்டா ம் சரி இப்போது எனக்கு இதை பற்றி குறிப்பாக விவரங்கள் தெரியாது சேகர்பாபு தான் இதுக்கு பொறுப்பு இதில் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் தாமான் பாசன் ஒரு கட்டி வாங்கியிருக்காரு சிவசங்கர் ஒரு கட்டி வாங்கியிருக்காரு கே என் நேரு ஒரு கட்டி வாங்கியிருக்காரு அஃப்கோர்ஸ் அண்ணன் சேகர்பாபுதான் செய்ய முடியாது ஆ அதுதான் பொறுப்பு செய் இப்போது இது வாங்கியிருக்காங்க இப்போ சேகர்பாபு இந்த இதில் ஒரு முப்பது கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காரு சும்மா வாதத்துக்கு சொல்கிறேன் இதாக சொல்ல உதாரணத்துக்கு சொல்கிறேன் வாங்கியிருக்காரு முப்பது கோடி வாங்கியிருக்காரு இதில் பங்கு பார்ட்டிக்கு போகணுமா இல்லையா ஆமாம் பி எஃப் போகமா எவ்வளோ வாங்கினாலும் தெரிஞ்சா தானே நீங்கள் பங்கு கேட்பீங்க இவரு சொன்னாதான எவ்வளோ வாங்கினான்னு தெரியாமல் தானே திறப்ப விட போறார் இவரு தெரியுதா நிலைமை அண்ணன் சேகர்பாபு பண்றாருன்னு சொல்ல ஆனால் இது அதிகாரிகள் பண்ணிட்டு இருக்காங்க அன்சுல் மிஸ்ரா சேகர்பாபுக்கே தெரியாமல் பெரியாமுட்டை போட்டிருப்பார் அந்த மாதிரி ஆள் யாராவது பத்திரிக்காரங்க இது சம்மந்தமாக ஸ்டோரி பண்ணுறதுக்கு அன்சுல் மிஸ்ராவை அப்ரோச் பண்ணாலே சேகர்பாபு கிட்ட சொல்லாரு சார் நாம நேற்று ஃபோன் கேமரா எடுத்துட்டு இங்கே எங்கெல்லாம் கேமராலாம் எடுக்கக்கூடாதுங்க ஏன்னா வெளியிலேருந்தே ஏற்றுகிட்டு போங்க எல்லாம் போகக்கூடாது அப்படின்ட்டாங்க ஏங்க இவ்வளோ இது நாளைக்கு தான் திறக்க போகிறீங்க நான் கவரேஜ் பண்ணுறதுக்கு வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அப்படிலாம் எங்கே உங்களுக்கு அப்படி நீங்கள் பண்ணணும்னா சிஎம்டி கிட்டே போய்ட்டு ஒரு லெட்டர் வாங்கிட்டு மூஞ்சு அடிச்சுட்டு நீங்கள் உள்ளே போங்க போய் சிஎம்டி சவுக்குன்னு சொன்னா என்ன பண்ணி மெசேஜ் போட்டதுக்கு ஃபோன் எடுக்க மாட்டேறாருந்தாலும் அனுசிப்பிச்சரா ஸோ அதனால அங்க வெளியிலேருந்தே ஏற்றுட்டு வந்தோம் நான் மட்டும் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தேன் இது கொஞ்சம் இதில் இந்த இந்த அரசியல் ஊழல் இதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுருவோம் ஒரு திட்டமிடல் இல்லாமல் இந்த பேருந்து நிலையத்தை திறந்தால் நான் பல முறை பேசியிருக்கேன் அரசாங்கத்து இந்த ட்ரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டர் பேசும்போது நான் சொல்லியிருப்பேன் கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏழை தான் போகிறான் அவன்கிட்ட நீங்கள் அவனை ஃப்ளீஸ் பண்ணாதீங்கன்ட்டு இப்போ ஏழை தான் இந்த பஸ்லேயும் கவர்மெண்ட் பஸ்லேயும் போவோம் நீ பார்த்துருக்கீங்களா கவர்மெண்ட் பஸ்ஸில் அந்த பண்டிகை நாட்களில் தூங்கிட்டு பார்த்துருக்கீங்க எவ்வளோ கூட்டமாக போவாங்க இந்த ஜனங்களை இங்கேயும் அங்கேயே நீங்கள் அலை விட்டிங்கன்னா யாராவது பொதுமக்கள் அனுபவிக்க போகும் அந்த நெருக்கடி சிரமத்தை பற்றி யாராவது யோசிக்கிறாங்களா அவன் கூட்டம் கூட்டமாக பொண்டாடி பிள்ளைங்களை தூக்கிட்டு மூட்டை முடிச்சுகளோடு அவன் நடந்து போய் பஸ்ஸுக்கு இங்கேயும் அங்கேயே அலைஞ்சிட்டு சபிக்கிறத பார்க்கணுமா நீங்க யாருக்கு அங்கே கவர்மெண்ட் நடத்துறீங்க பிவிஜி நடத்துறீங்களா ஆ உங்களை இந்த மக்கள் ஓட்டு போட்டு உங்களை ஆட்சியில் அமர வச்சிருக்காங்களா பிவிஜி ஓட்டு போட்டு ஆட்சியில் அமர்சிருக்கா

போலீஸு அலங்கோலமாக ஆடுது இது ஆலங்கோலமாக எல்லா துறையிலும் இது நடக்குது அந்த டிரான்ஸ்போர்ட் டெண்டரில் நம்ம தொடர்ந்து ஸ்டோரி பண்ணோன்னா அந்த ஹைவே மோட்டல் டெண்டர் கேன்சல் பண்ணிட்டாங்க நீ பத்து நம்ம கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போது சரி கேன்சல் பண்ணிட்டீங்க என்ன காரணத்துக்குன்றது தெரியல அதை விடுங்க அதில் அந்த டெண்டர் சக்ஸஸ்ஃபுல்லாகி பத்து பேர் பத்து ஹோட்டல்ஸ்க்கு ஆர்டர் கொடுத்த பிறகு கேன்சல் பண்ணியிருக்காங்க இதை பணம் போகிற டைமில் போகிற டைத்தில் கேன்சல் பண்ணிட்டாங்க ரைட்டாக சரி பண்ணிட்டீங்க இன்றைக்கி திருப்பி சீக்கிரமாக அதுக்கு டெண்டர் விடணுமா இல்லையா ஏன்னா அந்த டெண்டர் விடப்படாமல் தாமதிக்கும் ஒவ்வொரு நாளும் அரசாங்கம் வருவாயை இழந்து கொண்டு இருக்குது இப்போது உடுமலை மதுரைக்கு ஒரு ரூட்டு அந்த ரூட்டில் ரெண்டு உணவகங்கள் இருக்குது மூணு உணவகங்கள் இருக்குது இப்போ அந்த உணவங்களுக்கு டெண்டர் கொடுத்தோன்னா அவன் ஒரு பஸ்ஸுக்கு ஐம்பது ரூபா கட்டுவான் கரெக்டாக ஆமாம் இப்போ டெண்டர் கேன்சல் பண்ணிட்டீங்க டென் கேன்சல் பண்ணி பத்து நாள் ஆகுது இல்லை ஆமாம் பத்து நாள் கேன்சல் பண்ணிட்டீங்க இப்போதும் அந்த சாலை மார்க்கமாக பேருந்துகள் தானே இருக்கும் உணவுக்காக பேருந்துகள் நிறுத்தி கொண்டு கொண்டுதானே இருப்பார்கள் அப்போ ஒரு ஐம்பது ரூபா கட்டிட்டு அவன் பிஸ்னஸ் பண்றதுக்கு பதிலாக அந்த ஐம்பது ரூபா கூட கட்டாம இப்பவும் போய் சாப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க ஹோட்டல்ஸ்ல அவங்க ஈகோவாக அரசுக்கு வருமானம் எவ்வளவு இழப்பு ஒரு நாளைக்கு நான் இந்த மட்டும் நானூறு பஸ் போகுது ஒரு பஸ்ஸுக்கு ஐம்பது ரூபா கணக்கப்படுங்க போக்குவரத்து போக்குவரத்து கழகங்கள் பத்தாயிரத்தை சொல்லியா போக்குவரத்து கழகங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில இந்த பணம் எவ்வளோ பெரிய பணம் போக்குவரத்து தொழிலாளிங்களுக்கு நீங்க நாலு வருஷமா ஓய்வூதிய பலனை கொடுக்காம தானே இருக்கீங்க ம் ஆமா இன்னொன்னு அது போக அரசாங்கம் கடும் நிதி நெருக்கடியில் இருக்கிறதா இப்படி நான் சொன்னது ஒரு ரூட்டில் சொன்னேன் இந்த நானூறு பஸ்ன்ட்டு தமிழ்நாடு பூராவுக்காக தானே டெண்டர் விட்டது ஆமாம் இப்போ தமிழ்நாடு முழுக்க அரசு பேருந்துகள் சென்று உணவகங்களை நிறுத்தும் இடங்களில் அந்த உணவக உரிமையாளர்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய தொகை நட்டமாக தானே ஆகுது ஒரு வரி இழப்பு கண்ணுக்கு எதிராக ஒரு வரி இழப்பு போய்ட்டுருக்குறது தெரியுதா சார் அதை தாண்டி இந்த கீழம்பாக்கம் பஸ் நிலையத்திலே இவ்வளோ வருவாய் வருது கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு கோடி கிட்டே நீங்கள் சொன்னீங்க அட்லீஸ்ட் இரண்டு மூன்று அந்த பார்க்கிங் அப்படி இல்லைனா விளம்பரம் வர அந்த ரெண்டு வருமானம் அதிகமாக அதனாச்சும் கவர்மெண்ட் ஹேண்ட் பண்ணுறதுங்களா சார் நான் என்ன சொல்கிறேன் இல்லையோ எல்லாத்தையும் பிரித்து தனித்தனியாக உடுங்கன்றேன் ம் ஷாப்ஸை கவர்மெண்ட்டே விட்டுட்டுன்றேன் சிஎம்டிக்கு சொந்தமான கடைகளை கோயம்பேடு கடைகளை ஏலம் விட்டு வியாபாரம் செய்யலையா பண்ணிடலாம் நீங்கள் தானே விட்டீங்க ஆமாம் மார்க்கெட்டின்னு உங்களுக்கு தானே சொந்தம் ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ் கோயம்பேடு மார்க்கெட் வேறு யாராவது இருக்குது இல்லை இல்லை அரசாங்கத்துல தான் இருக்குது சிஎம்டி மார்க்கெட்டு மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு கோயம்பேடு மார்க்கெட் எதிர்க்கே ஆஃபீஸ் இருக்கும் அந்த கமிட்டி தான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கு கடை அங்கே அவங்க தானே வாடகை விட்றாங்க அவங்க தானே சேல் பண்ணாங்க ஆமாம் ஆ அது மாதிரி ஏன் இந்த கடைகளை நீங்கள் வாடகைக்குறாங்க என்னென்னமோ செய்து கவர்மெண்ட்டு ஒரு கமிட்டியை போட்டுப்பா எல்லா கடையும் டிரான்ஸ்பர்ட்டாக ஏ ஆன்லைனில் போடியா ஹோட்டல்களுக்கு ஒரு நாலு கடை இருக்கும் இல்லையா ஹோட்டல் வைக்கிறது கஃபேக்கு ஒரு ரெண்டு கடை ஹோட்டலுக்கு நாலு கடை இவ்வளோ சதுரடிப்பா மா மாதம் கவர்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ரேட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு சதுரடிக்கு நானூறுபா இதுக்கு மேலே எவ்வளோ கேட்குறீங்களோ கேளுங்கன்னா நானூற்றி ஒன்று கேப்பாக ஒருத்தன் நானூற்றி பத்து கேட்பான் ஒருத்தன் நானூற்றி அறுபது கேட்பாக ஒருத்தேன் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா கேட்டிருக்கான்ப்பா அவனுக்கு டெண்டர் அலாட்னா ஆட்டோமேட்டிக்காக பண்ணலாமா வருமானம் எவ்வளோ வரும் கவர்மெண்ட்டுக்கு இப்போ இருக்கிற நிதி நிறைக்கிறீங்களா இந்த மாதிரிலாம் பண்ணி பண்ணி ஆகணும் சார் இந்த நிலைமையில் தான் இந்த அரசாங்கம் இருக்கிறது உள்ளபடியே சொல்கிறேன் இல்லையோ எவ்வளோ ஸ்டோரிஸ் எடுத்து போடுறதுன்னு ச மு முடியலங்க எதை தொட்டாலும் ஊழல் எதை தொட்டாலும் ஊழல் டெய்லி ஆஃபீஸ்க்கு பத்து பேர் வந்திருக்கேன் பார்த்துக்கிங்களா இல்லையா இருக்கு சொல்ல வேண்டியதாக சொல்லியாச்சு நைட்டு போட்டுருங்களா விடியா போட்டுரும் ஆ சொல்ல வேண்டியதாக சொல்லியாச்சு நாளைக்கு திறப்பு விட நிறுத்துறாங்களா இல்லையான்றதை பார்ப்போம் சரிங்க சார் ரொம்ப நன்றி